ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಧಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಕೃತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಕಮ ಧೀಮಹೇ ಶೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೋ ದಂಪತಿ ಜಗತಾಂಪತಿ. ವಂದೇ ಬೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಸಂಭವಂ ಧಾಮ ವೈಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ ಯಂ ಪ್ರವ್ರಜಂತಮನುವೇತಮೇತಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹಕಾತರಾಜುಹಾಗ ಪುತ್ರೇತಿ ತನ್ಮಯತಯಾ ತರವೋಭಿನೇದುಃ ತಂ ಸರ್ವಭೂತಹೃದಯಂ ಮುನಿಮಾನತೋಸ್ಮಿ ಯಸ್ವಾನುಭಾವಂಖಿಲಶ್ರುತಿಸಾರಮೇಕಮಧ್ಯಾತ್ಮದೀಪಮತಿತೀರ್ಷತಾಂ ತಮೋಂಧಂ ಸಂಸಾರಿಣಾಂ ಕರುಣಯಾಃ ಪುರಾಣಗುಹ್ಯಂ ತಂ ವ್ಯಾಸಸೂನುಂ ಉಪಯಾಮಿ ಗುರುಂ ಮುನೀನಾಂ. ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇತ್. ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯ ಯತೋನ್ವಯಾದಿತರತಶ್ಚಾಧ್ಯೇಷ್ವಭಿಜ್ಞಸ್ವರಾಟ್ ತೇನೇ ಬ್ರಹ್ಮಹೃದಾಯ ಆದಿಕವಯೇ ಮುಖ್ಯಂತಿ ಯತ್ಸೂರಯಃ ತೇಜೋವಾರಿಮೃದಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಂನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ. ಧರ್ಮ ಪ್ರೋಜ್ಜಿತಗೈತವೋತ್ರ ವರಮೋ ನಿರ್ಮತ್ಸರಾಣಾಂ ಸತಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಶಿವದಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ. ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಕೃತೇ ಕಿಂವಾ ಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದ್ಯವರುಧ್ಯತೆ ತಕೃತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷುಭಿಸ್ತಕ್ಷಣಾತ್ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಸುಖಂಖಾದಮೃತದ್ರವಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಭುರಹೋರಸಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ಉತ್ತಮವಮರ್ತಲಮವೈತ್ತನೋರಿಟ್ಟನುವೇವಿತ್ತಘನಯಾಳ್ ಅತ್ತಿರಳರಕ್ಕನ್ಮುಡಿಪತ್ತು ಮುರುಪತ್ತನ ಉದಿರ್ತತಿರಳೋನ್ ಮತ್ತುರುಮಿಘುತ್ತದೈರ್ಮೈತ್ತವೆಣಿವೈತ್ತದುನು ಮತ್ತ ನಿಡಮಾಂ ಅತ್ತಿಗಿರಿಪತ್ತರ್ವಿನೇ ತೊತ್ತರವರುಕ್ಕುಮಣಿ ಅತ್ತಿಗಿರಿಯೇ. கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ணர் நின்ற நெடுமாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்சனை சம்ஹாரம் பண்ணுறது கூட கிருஷ்ணாவதாரத்தில் பெரிய உத்தேசம் இல்லை போயிருக்கு. கம்சன் வயத்தில் நெருப்பு கட்டிக்கிற மாதிரி அவனுக்கு பயத்தை கொடுத்து அவனை சாப்பிட விட்டாமல் அவனை தூங்க விட்டாமல் படாதுபாடு படுத்தியிருக்கார். எத்தனை சத்துக்களை எல்லாம் சாதுக்களை எல்லாம் அவன் வந்து ஹிம்சை பண்ணானோ அது மொத்தத்துக்கும் அவன் பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கார் போயிருக்கு. அதனால்தான் முதல்லையே அஸ்யாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்பாக ஹந்தா அப்படின்னு எட்டாவது குழந்தை ஒன்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தியிருக்கார். எட்டாவது குழந்தை கொள்ளும்னா அட்லீஸ்ட் எட்டு குழந்தை வர வரைக்குமாவது நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் முட்டாள் அப்படிங்கிறபடினால எட்டு அப்போலேருந்தே அண்டிலேருந்தே நிம்மதியை தொலைச்சுட்டு அண்டிலேருந்தே குழந்தை பிறக்க பிறந்த முதல் குழந்தையிலேருந்தே ஐயோ குழந்தை பிறந்துட்டே ஐயோ குழந்தை பிறந்துட்டேன்னு இப்படியெல்லாம் மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல் சாந்தி இல்லாமல் தவிச்சின்றிருக்கான். குழந்தை பிறந்தப்புறமும் உடனே அவனை சம்மாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் அங்கே போகக்கூடாதான்னா கோகுலத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு எட்டு வருஷம் பத்து வருஷம் அங்கேயே மறுபடியும் அவனுக்கு நிம்மதி தொலைஞ்சு போச்சு. ஏன்னா எங்கேயோ குழந்தை வளர்றது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என்ன தெய்வம் கூட போய் சொல்கிறதே அப்படிங்கிறான். தெய்வம் பெண்ருதம் பக்தி தெய்வம் கூட போய் சொல்லுவான்னா என் ராஜ்யத்தில் சொல்லும் போல இருக்குங்கிறான் அவன். ஒரு சமயம் யசோதை பிராட்டி சொல்கிறான், கண்ணனை காது குத்துறதுக்கு கூப்பிட்றான், நீ வா காது குத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எப்படி கூப்பிட்றான் கண்ணனை துரத்தின்னு போகிறான். கண்ணை இப்படி இப்படி ஓடின்னு இருக்கான். இப்போ யசோதை பிராட்டி சொல்கிறான், ஏண்டா இப்படி படாபாடு படுத்தின்னு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் போய் சொல்லின்னு இருக்கேன், கூட்டா எது கூட்டாலும் வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு. நான் எங்கே போய் சொல்கிறேன், நீ தான் அன்றைக்கி வந்து நான் வெண்ணை தேடினேன்னு யாரோ சொன்னதை கேட்டு என்னை உரலில் கட்டினியே. அவள் சொல்கிறதெல்லாம் சத்தியம் அப்படின்னு நம்புகிறேன், நான் சொல்கிறதெல்லாம் மாத்திரம் சத்தியம் நம்ப மாட்டேங்கிறேன், நீ தான் இப்படி எல்லாம் என்னை படுத்தின்னு இருக்க அப்படின்னு. நான் யசோதி சொன்னால் அப்படி இல்லைடா, முதல்ல இந்த கோகுலம் இருக்கொல்லியோ இதில் அசத்தியம் சொல்கிறவாளே யாரும் கிடையாது. நானும் இங்கே வந்த நாள்லேருந்து பார்த்துட்டுருக்கேன், இந்த ஊரில் யாருக்குமே பொய் சொல்ல தெரியாது, எல்லாரும் சத்தியம்தான் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த ஊரில் வந்து நீ வந்து இப்படி இருக்கிய, மற்ற பேர் சொல்கிறதெல்லாம் பொய்னு இப்படி சொல்கிற, யாருமே பொய் சொல்லி இது வரைக்குமே நான் பார்த்ததில்லை.
இந்த ஊரில் இருக்கிற யாரும் பொய் சொல்லவே மாட்டார், இந்த மண்ணினுடைய பிரபாவம் அப்படின்னா. உடனே கண்ணை சொன்னான், சரி அப்படி சொல்கிறே இல்லை, அப்போ நான் மாத்திரம் எப்படி பொய் சொல்லுவேன், நானும் இந்த ஊருக்காரன் தானே, இப்போ என்ன மாத்திரம் பொய் சொல்கிறேன், நீ சொல்கிறபடியே வா, நான் மாத்திரம் பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன், நானும் இந்த ஊருக்காரன், நானும் பொய் சொல்ல மாட்டேன், இதிலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா. நான் யசோதி சொன்னால், அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது, நீ ஒரு ஊரில் இந்த ஊர் ஒருவேளை இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கியா, இல்லை மதுரையில் பிறந்து இங்கே வந்துட்டியோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீ சொல்கிற பொய்யை பார்த்தா கம்சன் ராஜ்யத்தில் எல்லோரும் பொய் சொல்வாளா அப்படின்னு கண்ணன் கப்சி போயிட்டான், இனிமேல் வாய் திறக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ராஜ்யத்தில் தெய்வம் கூட பொய் சொல்லும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன், அங்கங்கே இருக்கிற குழந்தைகளையெல்லாம் கொல்லணும் அப்படின்னு நினச்சா, அவனுக்குன்னு சில மந்திரிகள்லாம் இருக்கா, அவளையெல்லாம் கூட்டு வச்சுட்டான். பூத்தனாலேருந்து ஆரம்பித்து கேசி வரைக்கும் பல அசுரர்களையெல்லாம் ஒத்த ஒத்தராக அனுப்பிட்டுருந்தான். ஒரு ஒருத்தருக்கும் கண்ணன் ஒரு லீலை காமிச்சு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண, இங்கிருந்து போகிறவா யாருமே திரும்பி வரலை, ஒருத்தருமே ஏன் போகிறாள் கிருஷ்ணபுள்ளேன்னு ஒருத்தரும் திரும்பி வரலை, யார் போனால் திரும்பி வருவா அப்படின்னு யோசித்தான். அங்கே அக்ரூரர் இருக்க, அதனால் பரம பாகவதராக இருக்க, ரொம்ப நல்லவர், கண்ணனுக்கு கம்சனுக்கு வித்த கோஷம் பார்த்துக்கிறவர், ட்ரெஷரி, மற்றதுக்கெல்லாம் துஷ்டர்களை வச்சுருக்கான் மந்திரிகளை, ஆனால் இதுக்கு மாத்திரம் நல்ல பாகவதரை பார்த்து வச்சுருக்கான், ஏன்னா அவளை நம்ப முடியாது. அக்ரூரர் அனுப்பிச்சாதான் கிருஷ்ணனும் வருவான், இல்லை அக்ரூரரும் வருவார், மற்ற பேரெல்லாம் அனுப்பிச்சா இவனும் வரலை, அவள் போனவளை பற்றி நியூஸ் மட்டும்தான் வரும், அவளும் வர காணும். அதனால் ஒரு நாள் அக்ரூரர் கையை பிடிச்சிட்டு கம்சன் வந்து எனக்காக ஒரு உபகாரம் பண்ணணும், பிருந்தாவனம் போய் கிருஷ்ணனை கூட்டுண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். கண்ணனுக்கு தெரியும், நாரதர் வந்து சொல்லிட்டு போயிருக்கார், கம்சன்கிட்டேருந்து அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார், அவருக்கு எல்லாம் தெரியும் போலக்கா. அவர் நாரதருக்கு ஒரு ராசி உண்டு, அவர் கம்சன்கிட்டையும் போவார், கண்ணன்கிட்டையும் போவார், தேவர்கள்கிட்டையும் போவார், அசுரர்கள்கிட்டையும் போவார், எல்லாரும் வர வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவார். நீ வந்து இப்போ பகன் அப்படின்னு ஒரு அசுரனை பண்ணி பகாரி அப்படின்னு பேர் வச்சுட்டுருக்க, நீ அடுத்தது கம்சன் கூப்பிட போகிறான், கம்சனை கொண்டு கம்சாரின்னு பெயர் வச்சுக்கணும், முரன் ஒருத்தன் இருக்கான் அவனை கொண்டுட்டு முராரின்னு பெயர் வச்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார் வரிசையாக. இன்னும் என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணன். ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு சம்சாரின்னு ஒரு பேரும் வச்சுக்குமே அப்படின்னா, சரி எல்லாம் உங்கள் சங்கல்பம் எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு தோத்திரம் பண்ணிட்டு போயிட்ட. அக்ரூர்கிட்ட கம்சனுக்கு இந்த எண்ணம் வந்து அக்ரூரை அனுப்புகிறேன், நாளைக்கு கிளம்பி போவோம், இந்த தேர் எடுத்துக்கும் போய் கிருஷ்ணனை கூட்டு வரணும், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் தனுருத்சவம் அப்படின்னு சொல்லும், விற்பெருவிழவும் அப்படின்னு வில் விழா, அதில் எல்லாத்தையும் கூப்பிடணும், அந்த வில்லை யார் எடுத்து நானே எத்தனை பார்க்கணும், பெரிய வில்லு ஒன்று வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கண்ணனை கூட்டுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி சொல்கிறான். அக்ரூரர் அப்படியானு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு நித்தியம் என்ன நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னா, பிருந்தாவனத்துக்கு போனோம் தான் அவருக்கு ஆசை, தினமுமே நித்தியம் பக்கத்துல தானே இருக்கு பிருந்தாவனம், இவர் இருக்கிறது மதுரையில், அங்கிருந்து யமுனா நதியை தாண்டி அந்த பக்கம் போனால் பிருந்தாவனம், இவ்வளோ போக வேண்டியதுதானே அப்படின்னா போக முடியல இவராக, என்ன காரணம்னா உத்தியோக நிர்பந்தம், நிர்பந்தம் இருக்கச்சு என்ன பண்ண முடியும், லீவு கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி பிருந்தாவனம் போகிறதுக்கு அவருக்கு லீவு கிடைக்கல, அதனால் கண்ணனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையினால ராத்திரி வேளையில் அவர் படுத்துக்கும் போது கம்சனுடைய அரண்மனையில் காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுத்துக்கும் போது அப்படியே நினச்சி பார்த்தான். லப்தாங்க சங்கம் பிரணதம் கிருதாஞ்சலிம் மாம் வக்ஷதே க்ரூர ததே திருஸ்ரவாஹ ததோ வயம் ஜன்ம பிருதோ மஹீயசா நைவாதிருதோயோ திகமுஷ்ய ஜன்ம ததே. நான் எனக்காவது கிருஷ்ணனை பார்க்க போவேனா, கண்ணன் என்ன ஆலிங்கனம் பண்ணிப்பானா, நான் கண்ணனை பார்த்து கை கூப்பி தலை குனிஞ்சுட்டு நிற்பேனா, அப்போ என்னை கிட்ட கூப்பிட்டு என் தோலை இப்படி பிடிச்சிட்டு அக்ரூரா அப்படின்னு கூப்பிடுவானா, தத்துவமையும் ஜென்ம பிருதா அப்படி இருந்தால் அந்த ஜென்மம் எடுத்தது சஃபலமா, இது கிடைக்கலையே அப்படின்னா திக் ஜென்ம, இப்படி என்ன ஒரு ஜென்மம் வேண்டியிருக்கு, அதனால் இன்றைக்கு நாள் வீணாகிடுது, நம்ம பிறந்திருந்தும் இன்றைக்கி கிருஷ்ணனை பார்க்க முடியல அப்படின்னா அவர் டைரி எழுதுறார், நித்திய ராத்திரி 10 மணிக்கு டைரி எழுதுறார், இன்றைய நாளும் வீணாகிடும்,
கிருஷ்ணனை பார்க்க முடியல. இப்படி ஒரு ஜென்மம் வந்திருக்கேன் அப்படின்னு அழுத, 10 to 10:30 வரைக்கும் இந்த மாதிரி புஸ்தகத்தை வச்சுன்னு அழுதுட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் தூக்கம். இப்படியே தான் இப்போ வாழ்நாள் போயிட்டு. நான் வந்து கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நடக்காது. கிருஷ்ணன் பகவானே வந்து என்னைக்கு சங்கற்பித்து என்னை வந்து கூட்டுக்க போகிறானோ அப்படின்னு நினைப்பேன். அப்படி இருக்கச்ச ஒரு நாள் வந்து கம்சன் கூட்டி இப்படி வந்து நீர் எனக்காக பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொன்னா, கம்சோ பதாத்யா கிருதமே அனுகிரகம், கம்சராஜா இன்னைக்கு தான் அனுகிரகம் பண்ணாங்க. கை கூப்பிட்ற கம்சனை பார்த்து, துஷ்டனை பார்த்து கூட கை கூப்பிடலாமா அப்படின்னா, பிருந்தாவனம் போகணுன்னு சொன்னாரோ இல்லையோ, யார் பிருந்தாவனம் போய் கிருஷ்ணனை செய்வின்னு சொன்னாரோ அப்போ அவரை பார்த்து கை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கை கூப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்கு வேலையா அவர். இத்தனை நாள் மாதிரி இல்லை. அத்தியமே சஃபலம் ஜென்ம ஜீவிதஞ்ச சுஜீவிதம் எதும் நித்ர பத்மபத்ராட்சம் விஷ்ணோர் திரக்ஷியாம்யஹம் முகம். நாளைக்கு காத்தால கண்ணனை பார்க்க போறேனே, இன்னைக்கு தான் எனக்கு சஃபலம் ஜென்ம. கிண்மயா சரிதம் பத்ரம் கிண்மயா தத்தம் தபா, என்ன என்ன மங்களம் பண்ணேனோ என்ன தபஸ் பண்ணேனோ தெரியலையே, எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்க போறேனே அப்படின்னு அதே நினைச்சுன்னு அந்த சந்தோஷத்திலேயே ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தவர் கார்த்தால் எழுந்து தேரை எடுத்துட்டு கிளம்புறார். வழி முழுக்க இதே சிந்தை தான், என்ன என்னன்னு கூப்பிடுவான் கண்ணன், அக்ரூரே சௌக்கியமா அப்படின்னு கூப்பிடுவானா, இல்லை கம்சன் கிட்டே இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறபடினால என்னை பார்த்து கோபிச்சு பாடான், முகம் திருப்பி பாடான். ஆனால் முகம் திருப்பிக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது, மனசில் என்ன நினச்சிட்டுருக்காள் அப்படின்னு தெரியுமானபடினால அப்படிலாம் முகம் திருப்பிக்க மாட்டான். என்னை பார்த்தா பிரேம கம்பீரமான வாக்குனாலே கூப்பிடுவான் அப்படின்னு இப்படி எல்லாம் ஒரே கற்பனை பண்ணிகிட்டே தான் போயின்னு இருக்க. அக்ரூர யாத்திரா அப்படிங்கிறான், அக்ரூர் யாத்திரை பண்ண மாதிரி யாத்திரை பண்ணணுமா, திவ்ய தேசத்துக்கு போச்சேன் பெருமாள் எப்படி சேவிக்க போகிறோம். புஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்திரா தினே தினே, பெருமாள் போய் சேவிக்கிறதுல ஆனந்தம் இல்லை, எப்படி சேவிக்க போகிறோம், அதுதான் பெரிய ஆனந்தம். குலசேகரவர் ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி போக போகிறோம் அப்படின்னு அதே சொல்லிகிட்டு இருந்தார்னு தனியனில் இருக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு போனாருன்னு தனியனில் இல்லை, போனப்புறம் என்ன இருக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு போனாரா பெருமாள் சேவிச்சாரா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஆறா அன்பினோடு எம்பெருமான் ஊர் அடைமீன்கள் அப்படின்னு திருவங்கியாழ்வார் சொல்கிறார். போகிறதுக்காக என்ன ஆசை இருக்குது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கொள்ளு அது பெரிய விஷயம் இல்லை, ஜிஜ்ஞாசா அப்படின்னு பெயர். பெருமாள் சேவிக்கணுங்கிற பெரிய விஷயம் இல்லை, சேவிக்கிற பெரிய விஷயம் இல்லை, சேவிக்கணும்னு ஆசை இருக்குது அது பெரிய விஷயம். தர்மம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, தர்மம் செய்யணும்னு நமக்கு ஒரு ஆசை இருந்துன்னு வச்சுக்கோங்க அது பெரிய விஷயம் அப்படிங்க. அறம் செய்ய விரும்புன்னு இருக்கார் அது அவையார், தர்மம் செய்யணும்னு ஆசைப்பட்டு. இப்போ தர்மம் செய்கிறது அடுத்த விஷயம். தர்மஹா ஸ்ருதோவா திருஷ்டோவா கதிதா சம்ஸ்மிருதோபிவா அனுமோதித்தோவா ராஜேந்திர குணாதி புருஷம் சுபம் அப்படின்னு தர்மத்தை செய்கிறது இருக்கட்டும், தர்மத்தை நினைச்சாலே அது ஒரு சுபம், தர்மத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அது ஒரு சுபம் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியான அக்ரூர யாத்திரா அப்படிங்கிறது நமக்கு காமிக்கிறது. அக்ரூர யாத்திரா அர்ச்சினாதி யாத்திரை திருவேங்கட யாத்திரை அப்படிங்கிற அர்ச்சினாதி யாத்திரை, அர்ச்சினாதியில் போகிறோம். அர்ச்சினாதியில் போகிறதுக்கு முன்னாடி அர்ச்சினாதியில் போக போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும், அது ஒரு ஆனந்தம். எப்படி பகவான் நம்மளை கூட்டு போகணும் அதுக்காக அதெல்லாம் எழுதி வச்சுருக்கான். திருவேங்கட யாத்திரை, திருவேங்கட யாத்திரையில் என்னங்கிட்ட ஊர் பேர் கதையெல்லாம் கிடையாது, கோவிந்தராமன் தான். பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம் கச்சதாம் தூரமத்வானம், மலையில் ஏறி ரொம்ப தூரம் போகும்போது இப்போ மலை ஏற வாழ்க்கெல்லாம் அங்கே மலை ஏறவா எத்தனையோ பேர் ஏறிட்டுருக்காளே அவளுக்கெல்லாம் கோவிந்தராமன் தான் பாதேயம். ஆகா அந்த மாதிரியாக அக்ரூரர் ஆச்சரியமாக யாத்திரை பண்ணுற ஆச்சு பிருந்தாவனம் கிட்ட வந்துருத்து. கண்ணன் எங்கே இருக்கான், இந்த பக்கம் இருக்கானா ஆற்றுக்குள்ளே இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சின்ன காலடி அடையாளம்லாம் இருக்கு, கண்ணனும் பலராமனும் விளையாடின அடையாளங்கள்லாம் இருக்கான், சின்ன காலடி அடையாளம் இருக்கு, அதில் சின்னதாக ரேகைகள்லாம் இருக்கு, சங்கச்சக்கராதி ரேகைகள்லாம் இருக்கு. தத் தர்ஷன ஆஹ்லாத விருத்த சம்பிரமஹ
ಪ್ರೇಮ್ನೋರ್ಧುರೋಮಾಶ್ರುಕಲಕುಲೇಕ್ಷಣ ರಥದವಸ್ಕಂದ್ಯ ಸತೆ ಸ್ವಚೇಷ್ಟ ಪ್ರಭೋರಮೂನಿ ಅಂಘ್ರಿರಜಾಂಸ್ಯಹೋ ಇತಿ. ಅದು ಪಾರ್ಥ ಉಡನೇ ಅವ್ರು ಸಂತೋಷತನಾ ತೇರ್ಲೆಂದು ಗುದಿಚಾರ ಅಂದ ಮಣ್ಣು ವಿಳಿದು ಪರಂಡ. ಭಗವಾನ್ ಕಣ್ಣನುಡೇ ಇದೆಲ್ಲ ಅಂಗ್ರಿ ರಜಸ್, ಕಣ್ಣನುಡೇ ಅಡಿ ಪುಡಿಯಾಚೆ அப்படின்னு இப்படி அப்படியும் புரண்டு அந்த ஆனந்தத்தை கூத்தாடி அப்படியே மறுபடியும் தேரில் உட்காந்துக்கிறான். இப்படியே போய் அங்கே சாயங்கால வேலை ஆயிடுச்சு. கண்ணனும் பலராமனும் அப்படியே விளையாடிட்டு இருக்காள். எல்லாரும் குழந்தைகள்லாம் நேர கிடு கிடுன்னு போய் கிருஷ்ணன்கிட்ட போய் கை கூப்பி நிற்கிறார். இந்த இடத்துலேயே பார்த்துட்டோம், இந்த இடத்துலேயே ஒன்று சேவை கிடைச்சிருக்கு, இன்னும் அக்ரூரா இப்போ தான் வரணும்னு தோணித்தான் உனக்கு அப்படின்னு கேட்குறார். எனக்கு தோணித்தங்கிறது பெரிய விஷயம் இல்லை, உமக்கு இப்போ தான் தோணித்தான்னு இவர் கேட்குறார் என்னை கூட்டுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் நினச்சின்னு வரலையே, நீர் என்னை கூட்டுக்கிறது தானே, உம சங்கல்பம் தானே, அது இப்போ தான் பலிச்சுது எனக்கு அப்படின்னு கிருஷ்ணனும் கூட்டுன்னு போய் அவாத்துக்கு கொண்டு போய் நந்தகோபனுடைய கிரகத்தில் அன்றைக்கி சாயங்காலம் தங்குறார் அக்ரூவர். நந்தகோபன் மதுரையில் என்ன சமாச்சாரம், மதுரையில் மழை பெய்யறதா, ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா, சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு கேட்குறார். கம்சன் ராஜ்யத்தில் சௌக்கியங்கிறது எதுங்கிறது, எல்லோரும் எப்படி இருக்குமோ அது இருக்கா. கம்சன் ராஜ்யத்தில் யார் சௌக்கியமாக இருக்கா அப்படின்னா, ஒன்று அக்குரூரா, ரெண்டு வசுதேவர், வேறு யாரும் சௌக்கியமாக இருக்கா? ஏன்னா பரம சாதுக்கள் இவா, எங்கே இருந்தாலுமே சௌக்கியமாக இருப்பா. மற்றபடி கம்சனோட அப்பா உக்ரசேன இருக்கார், அவரை கூட பிடிச்சி ஜெயிலில் தான் வச்சான். அவர் ஏதாவது சொன்னாலும் பேசாமல் இருக்கும், இல்லை நான் பார்த்துக்கிறேன். உக்ரசேனர்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணலை, அவரை பிடிச்சி சிறையில் வச்சுட்டு தான் இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். உக்ரசேனர் உட்பட யாருக்குமே சௌக்கியங்கிறது கிடையாது, என்ன சௌக்கியம் வேண்டி கிடக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தைகளோட கூட சாப்பிட்டா. கிருஷ்ணன் என்ன பண்ணான், ராத்திரி படுத்துக்கும் போது நான் இன்றைக்கி அக்ரூர் மாமா பக்கத்துலாம் படுத்துப்பேன்னா பலராமன் இப்படி சொன்னான். உடனே அந்த பக்கம் சொல்லுவேன், அக்ரூர் சயனத்தில் இருக்கச்ச இந்த பக்கம் கிருஷ்ணன், அந்த பக்கம் பலராமன். அவர் கண்ணை மூடிட்டார், இவருக்கு நினச்சே பார்க்கல இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கல, ஆனந்தத்தில் இருக்கார், தெளிச்சு இருக்கார் அப்படின்னு. இந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், குழந்தை நம்ம கூட வந்து கொஞ்சம் இப்படி விளையாடுறது அப்படின்னா, அக்ரூரர் மேலே தன்னுடைய திருவடி அப்படி எடுத்து அப்படி போட்டுண்டு கிருஷ்ணன் சொல்கிறான், ஏதாவது கதை சொல்லுவேன் அப்படிங்களா, எனக்கு தூக்கம் வரணும்னா ஏதாவது கதை சொல்லணும், ஏதாவது கதை சொல்லும், என்ன கதை சொல்கிறது, நான் மதுரையிலேருந்து ஏதாவது கதை சொல்லும் அப்படின்னு. மதுரையில் என்ன இருக்குது கதை அப்படின்னா, எங்கள் மாமா இருக்கார், எங்கள் மாமா கதையை சொல்லணும்னா, அங்கே ஒருத்தர் இருக்காராமே, அந்த மாமா எனக்கு என்ன ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்காரா, வெண்ணெய் கொடுத்து அனுப்பிச்சாரா, இல்லை வெண்ணெயெல்லாம் இங்கேருந்துதான் அங்கே போடுது, சரி பக்ஷணம் ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சாரா, உங்கள் மாமா கதை தான்ப்பா சொல்லணும், அவர் தான் இங்கே அனுப்பிச்சார், ஏதோ தனுர் உற்சவமா, அவள் என்னமோ நினச்சிட்டு இருக்கார் மனசில், நானும் சொல்லிட்டேன், யார் யாரோ மனசில் என்னென்னமோ நினைக்கலாம், ஆனால் நடக்கிறது என்னமோ பகவத் சங்கல்பம் தானே. கம்சங்கிட்டேயே சொல்லிட்டேன், நீ மனக்கோட்டை கட்டுவா, கண்ணனை கூட்டு இங்கே வர வச்சு வில் உற்சவம் அப்படின்னு பண்ணி தொலைச்சுடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் யார் வேணால் மனோரத்தம் கட்டலாம், ஆனால் சங்கல்பம் என்னவோ பகவான் தான் நடக்க போகுது, உன்னுடைய நடக்க போகிறது இல்லை, ஆனால் நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு அவங்ககிட்டயே நிறைய சொல்லிட்டேன். என்னென்னமோ பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கான் இந்த கண்ணனை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது கஞ்சன் கருத்தை பிழைப்பித்து அப்படிங்கிற ஆண்டாள், அவன் கருத்தை பிழைப்பித்து மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கானோ அதை பிழைப்பித்துன்னா பிழையாக்கின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று பிழைப்பித்து அப்படின்னா அதுக்கு உயிர் ஊட்டி பிழைப்பு கொடுக்குன்னு அர்த்தம். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கானோ வதம் 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 நினச்சிட்டு இருக்கான், கடைசியில் அதான் நடந்தது. இப்போ யார் யார் இருக்கானோ எல்லாருக்கும் மதம் வந்துன்னு, யார் யார் அனுப்புகிறானோ எல்லாருக்கும் மதம் வந்துன்னு. இப்போ என்னமோ முட்டாள்தனமாக நினைக்கிறான், இப்படிதான் ஆகட்டும், அந்த குழந்தை அப்படியே இருந்துருக்கோ இல்லை, பிருந்தாவனத்தில் இருக்கோ இல்லையோ, இவனை ஒன்றும் பண்ணலையே, அது அங்கே விளையாடிருக்கு, அப்படியே இருக்கட்டும், இவங்க சௌக்கியமாக இருக்கலாம் முடியும், அதை கூட்டின்னு வாங்க. இங்கே சில பேர் அனுப்புகிறான், அவனும் போனப்புறம் அப்படியே விட்டுருல முடியும், அக்கூரம் அனுப்பிச்சு அந்த குழந்தை இங்கே கூட்டின்னு வா அப்படின்னு அங்கே போகிற பாம்பை எடுத்து மடியில் வச்சுட்டான்னு கதை இருக்க மாதிரி, இதான் முட்டாள் முட்டாள் அப்படியே திருப்பி திருப்பி சொல்கிறது. அப்போது சரி, தனு உற்சவம்னா வர வேண்டியதுதான், இப்போ மகாராஜா சொல்லிட்டாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். மறுநாள் காலத்தால் கிருஷ்ணன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஏற்பாடாகிடுது.
மதுரைக்கு கிருஷ்ணன் போகிறானா, யாரோ ஒருத்தர் வந்திருக்கானா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் ஆக்ரோஷம் வந்துருக்கு எல்லாருக்கும். குரூரஸ்வம் அக்ரூர சமாக்கியானகம், உங்க பெயர் என்ன? அக்ரூரன். யார் பெயர் வச்ச? அக்ரூரன் பெயர் வச்சுக்கணும். சக்ஷுஹி தத்தம் ஹரசே பதாஜ்ஞவது, யாராவது கண்ணை போய் எடுப்பாளோ, கண்ணை கொடுத்துட்டு அந்த கொடுத்த கண்ணை போய் யாராவது பிடுங்கி எடுப்பாளோ. மாதிரி எங்களுடைய கண்ணான கண்ணனை போய் நீர் பிடுங்கி எடுக்கிறீ, பிடுங்கி எடுக்கிறீரே. இல்லை மதுரையிலேருந்து தான் நாங்கள் தான் அனுப்பிச்சோம், அங்கேருந்து தான் வந்தா, எங்கள் ஊர் தான் கிருஷ்ணன். இருக்கட்டும், அதனால் கண்ணை கொடுத்துட்டு மறுபடியும் கண்ணை பிடுங்குவாளன்னா அதுக்காக. கண்ணே இல்லாமல் இருந்தால் விஷயம் வேறு, கண் இல்லாத ஜந்துக்கள் எத்தனையோ இருக்குமா இருக்கும், அது விஷயம் வேறு. கொடுத்த கண்ணை போய் பிடுங்குவாரோ, அப்போ அதை காட்டிலும் குரூரமான காரியம் ஏதாவது உண்டா? உம்மை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவரை சொல்லணும். அகோ விதாதா தவன கொச்சி தயா, பிரம்மா இருக்காரு அவருக்கு கொஞ்சம் கூட தயையே கிடையாது. ஏன்னா இப்படி கண்ணனை யார் கேட்டான்? இதுக்காக கண்ணனை இங்கே வந்து கொடுத்தனுச்சு, கண்ணனையும் எங்கள் குளத்தில் பிறக்க வச்சு எங்களுக்கு கண்ணனையும் கொடுத்து கடைசியில் எங்களுக்கு பிரிக்கிறார் அப்படின்னா அவருக்கு தயங்கிறதை கொடுக்காம இருந்திருக்கலாம் முடியும், ஏன் கொடுத்தார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு கத்தரா, அக்ரூர்கிட்ட சண்டை போடுறா. குரு துஷ்மசுஸ்வரம் கோவிந்த தாமோதர மாதவேதி, ஒன்று சத்தம் போட்டு ஒன்று அழறாளாம், கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு. அக்ரூர் எல்லாரையும் சமாதானம் பண்ணுறார், ஆனால் யாரும் கேட்கல. மற்ற பேர் வந்து நிற்கிறார், கண்ணனுக்காக தேர் தயாராக இருக்கு. நந்தகோபனும் யசோதையும் கண்ணன் விட்டு கண்ணாணி எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னா, இல்லைம்மா உங்களோட தான் இருப்பேன், திருப்பி வருவேன் திருப்பி வருவேன் அப்படிங்கிறான். இந்த பசங்கள்லாம் கிருஷ்ணா நீ போனேன்னா நாங்களும் கூட வந்துடுவோம் அப்படின்னு, ஆம்பளை பசங்கள்லாம் நாங்களும் கூட வரோம், எங்கே போய் அந்த இடத்துக்கு கூட வரோம் அப்படின்னு இதுங்கெல்லாம் கிளம்பிடுது. செல்ல சிறுமியர்கள் அப்படின்னு இருக்கிற பெம்நாட்டு பசங்க மாத்திரம் ஓன அருகும் இருக்கு, நிறைய பக்ஷணங்கள்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தேரில் வச்சு எங்கள் நினைவாக இதை வச்சுக்கோ, இந்த லட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, இந்த சீடை வச்சுக்கோ, இந்த முறுக்கு வச்சுக்கோ அப்படின்னு நினைவாக எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அங்கேயே கோவிந்தா தாமோதரா மாதவான்னு கத்தின் இருக்கும்போது தேர் அப்படியே வேகமாக போக அந்த புழுதி மறையிறவருக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அழுதுண்டு. அக்ரூரர் வேகமாக தேரை செலுத்தி வேகமாக போகிறார். நடுவில் யமுனா நதி வரவே சந்தியாவந்தம் பண்ணணும் தோணி போச்சு அவருக்கு. கத்தால் பெருமாளை கிளம்பிட்டார், அங்கிருந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், தீர்த்தமாடி நதியை பார்த்த உடனே தீர்த்தம் பண்ணணும், சந்தியாவனம் பண்ணணும் அப்படின்னு வைதிகர்களுக்கு தோணும். அதனால் கிருஷ்ணன்கிட்ட சொன்னார், கொஞ்சம் இங்கே தேரில் இருந்துக்கோ, நான் போய் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. சரி நீர் பண்ணும், கிருஷ்ணனுக்கு உமக்கு என்ன அனுஷ்டானம்? என்னுடைய அனுஷ்டானம் வேறு, கலைஞர்கள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம், அதான் எங்களுக்கு அனுஷ்டானம். நீ போய் என்ன பண்ணுறையோ பண்ணும் அப்படின்னா, விடுதும் போய் யமுனா நதியில் தீர்த்தம் பாடினார். உள்ள ஜலத்துக்குள்ளே இவருக்கு ஒரு அழகான சேவை கிடச்சிதான். சீவைகுண்ட லோகத்தில் நாகபரியங்கத்தில் நிறைய அனந்த கருட விஸ்வசேனாதிகள் எல்லாரும் இருக்கச்ச, நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணச்ச, ஸ்ரீதேவி பூமுகா தேவி நீலாதேவியோடு கூட நடுவில் உட்காந்துருக்கவன் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் தேரில் இருக்கிற கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் அப்படியே உட்காந்துருக்காங்க. பட்டு திகைச்சு போயிட்டார். சீவைகுண்டநாதன், சீவைகுண்டத்தில் சேவை கொடுக்குற பெருமாள் அப்படின்னா அது பரவாயில்ல, சீவைகுண்டநாதன் தானே சேவை கொடுக்கணும். ஆனால் இவன் எங்கே அங்கே போனான்? இவன் போய் அங்கே போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சட்டுன்னு மேலே எழுந்தார். ஒருவேளை தேர்லேருந்து அங்கே போயிட்டானோ என்னவோ அப்படின்னு பார்த்தா தேரில் உட்காந்துருக்கான் கிருஷ்ணன். இப்போ தேருக்குள்ளே தான் இருக்கான். அடுத்து மறுபடியும் உள்ளுக்குள்ளே போய் ஜலத்துக்குள்ளே போய் கண்ணை திறந்து பார்த்தான்னா அங்கே சீவைகுண்டநாதன் முதல்ல கிருஷ்ணன் உட்காந்துருக்கானுங்க. பட்டு மறுபடியும் மேலே எழுந்து வந்த இதெல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் இருக்கட்டும் விடுக்கணும் வந்துவிட்டேன் கரைக்கு. கிருஷ்ணன் பார்க்க வேடிக்கை பார்க்கறதுக்காக, இவனா அவனா கண்ணை கசக்கின்னு பார்க்கணும், இங்கே இருக்கிறவனா அங்கே இருக்கிறோம் வேறையா அப்படின்னா, என்ன அக்ரூரரே இதோ உடம்பெல்லாம் ரோமா ரோமா கலித்தமாக இருக்கேன், ஏதாவது ஆச்சரியம் பார்த்தீரா ஜலத்துக்குள்ளே யமுனாதிக்குள்ளே என்ன ஆச்சரியம் பார்த்தீர் அப்படின்னு கேட்டால், அக்ரூரர் சொன்னார், யமுனா நதிக்குள்ளே பார்த்தது ஆச்சரியம் இல்லை, என் தேரில் நீ உட்காந்துருக்கிறது அதுதான் ஆச்சரியம். நீ சீவை கொண்டநாத, நான் என்னுடைய ஒன்றும் இல்லாத ஒரு தேரில் வந்து உட்காந்துருக்கேப்பா, இது பெரிய ஆச்சரியம். நதோஸ்மியகம் துவாகில கேது கேதும் நாராயணம் பூருஷமத்யமுவ்யயம் என்னாபிஜாதாத் அரவிந்த கோஷாத் பிரம்மா விராசீத் யதயேஷ லோகஹ. உன்னுடைய நாபிகமலத்திலேருந்தான் பிரம்மா வந்தார், பிரம்மா கிட்டே இருந்தால் சகல லோகமும் வந்தது,
ஆனால் அப்படிப்பட்டவன் நீ இங்கே வந்து என் தேரில் வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிற பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி சேவிச்சார் ஆனந்தமாக. அனுஷ்டானங்கள்லாம் பண்ணார். தேரை ஓட்டினு மறுபடியும் நேரம் மதுரைக்கு வரைச்ச கிட்டத்தட்ட சாயங்காலம் வேலை ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே கூப்பிட்ற வரணும், எங்காத்துக்கு வந்திருந்து அங்கே தங்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். நான் 100 சமயம் வரேன், இப்போ வரலை, பட்டண பிரவேசங்கள்லாம் பண்ணணும், இப்போ மதுரையை பார்க்கணும், நீ ராத்துக்கு போய் உட்காந்துக்கோ, எப்போ வரணுமோ அந்த சமயத்தில் நானே வரேன், என்றைக்காவது ஒரு நாள் அடியனுடைய கிரகத்துக்கு வந்து அனுப்புகிறேன், எப்போ வரணுமோ அப்போ நான் வரேன், பரம பக்தராக இருக்கேன், நீ கூப்பிடவே வேண்டாம், நானே வரேன், இப்போ நான் உள்ளுக்குள்ளே மதுரைக்குள்ளே கொஞ்சம் காரியங்கள்லாம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அந்த தனுருத்ஸவம் அந்த இடத்துக்கு எப்படி போனோம் அப்படின்னு, நான் வேணால் கூட வரேனே, எப்படி போனோம், என்ன வழி சொல்கிறேனே அப்படின்னா, வழியெல்லாம் எனக்கே தெரியும், நான் அன்றைக்கே பார்த்துட்டேன் அப்படின்னார். என்றைக்கு பார்த்துட்டேன்னா, நான் ஒரு நாள் பார்த்துருந்தேன், இங்கேருந்து போகிறேன் இன்றைக்கி ராத்திரி எல்லா வழியும் பார்த்துட்டாச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இந்த பசங்க மொத்தம் வந்துருக்கும் ஆயர்பாடியிலேருந்து எல்லாருடனா சாயங்காலம், அன்றைக்கி சாயங்காலம் பட்டண பிரவேசம் அப்படின்னு மதுரைக்குள்ளே நடக்குது. இல்லை ஓ ஓ ஓன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கு மொத்தம், மாடு மேய்க்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே, அந்த அதே சத்தத்தோடு கூட அதே மாதிரி குடல்களும் கீதமும் ஆகியங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு, மதுரை நகரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் காத்துருக்கா எல்லாரும், கண்ணன் வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இங்கே தான் நம்ம தேவகி வசுதேவருடைய பிள்ளை தானா, இங்கிருந்து தான் அங்கே போயிட்டானா, அங்கே இத்தனை நாளாக வளர்ந்துருந்தானா, இந்த கம்ச மகாராஜாவை எட்டாவது குழந்த கொண்டதுன்னு சொல்லித்தே அது இதுதானா அப்படின்னு ரகசியம் பேசின்னு இருக்கான். அதை மாத்திரம் அப்படியே அந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படின்னு கையில் அக்ஷதைகள்லாம் வச்சுருந்து, கையில் லாஜங்கள் பொறிகள்லாம் வச்சுருந்து அந்த குழந்தைய வரவேற்கிறதுக்காக, வளவெழும் தவள மாடம் மதுரை மா நகரம் தன்னுள் அப்படின்னு ஆசிரியமா நகரத்துக்குள்ள கண்ணன் உள்ளுக்குள்ள வரா, ஜனங்கள்லாம் வரவேற்கிறா, கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தான்னு எத்தனை அழகா இருக்கான் அப்படின்னு கொண்டாடின் இருக்கா எல்லாரும். அந்த சமயத்தில் நாங்கள் இல்லை போல இருக்கு அப்படிங்கிற நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்கிறார், நாங்கள் மதுரையிலேருந்து ஒன்று சேர்க்க கொடுத்து வைக்கல போல இருக்கு எனக்கு அப்படின்னு நல்லதாக இருப்பான். அப்போது இத்தனை பசங்க வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு, ஒரு மாடு இருந்தால் நல்லாயிருக்கும், கிருஷ்ணா நம்ம இத்தனை பேர் இருந்தால் என்ன பிரயோஜனம், மாடு இல்லையே அப்படிங்கிற, மாடு மேய்ச்சா தானே ஒரு ஆனந்தம், மதுரையில் ஏதாவது மாடு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறான். அங்கே ஒரு கழுதை ஒன்று வந்துது, கூட ஒரு ரஜகன் ஒருத்தான் வரான், துணி துவைக்கிறான், இந்த ஊரில் இதுதான் மாடா அப்படின்னு கேட்டுது, இது மாடு இல்லை கழுதை வந்திருக்கு, இங்கே நல்ல வஸ்திரங்கள்லாம் வச்சுருக்கு, அவங்ககிட்ட போய் நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடு அப்படின்னு கேட்டால், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் டவுனுக்கு வந்திருக்கு, இப்போ கிராமத்து வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தின்னு வந்திருக்கு, எல்லாம் டவுனில் வந்தால் நாகரிகமாக வரணும், எப்படி இருந்தால் இப்படி இங்கே எப்படி வேணால் இருந்துக்கலாம், மெட்ராஸ் போயிட்டால் கொஞ்சம் நாகரிகமாக போகணும், அப்போது இந்த வஸ்திரங்கள்லாம் கொடு அப்படின்னா மிரட்டினான். என்ன யார் வஸ்திரம் யார் இதெல்லாம், மகாராஜாவோட தொலைச்சுடுவேன்ங்கிற கிராமத்தை பட்டி காட்டு ஜனங்களை ஒரு ஒரு வஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் சுற்றி அதையே கச்சையாக கட்டி அதையே தலையில் சுற்றிக்கணும், அதுதான் உங்களுக்கு மன்னார் ராஜகோபால பெருமாள் மாதிரி, உங்களுக்கு போய் இந்த வஸ்திரங்கள்லாம் கேட்குறதா, தொலைச்சிருவேன் அடிச்சிருவேன்னு கையை ஓங்கினான். கண்ணனுக்கு கோபம் வந்து கையை ஓங்குறதா, மரியாதையாக பேச வேண்டாம், மகாராஜாவோடது இதெல்லாம் மொத்தம் பட்டி காட்டு பசங்களாக தலையை எடுத்துட்டேன், காஜாத்து அகரத்து சிரா தலை இருந்தால் தானே பேசுகிறேன், உனக்கு தலையே வேண்டாம் அப்படின்னு தலையை துண்டிச்சுட்ட. இந்த ரஜகன் தான் முன்னாடி ராமாவதாரத்தில் சீதா பிராட்டியும் பெருமாளையை பற்றி தப்பாக பேசினோம்மா, இவன் அன்றைக்கே கொண்டிருக்கணும் படவா, உன்னை விட்டுட்டேன் அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கார், இப்போவும் இன்றைக்கி பேசினியோ இல்லையோ, அந்த வஸ்திரத்தை எடுத்து மொத்த குழந்தைகளுக்கும் கொடுத்து நீங்களாம் போட்டுக்கோங்க, நல்ல வஸ்திரம் உடுத்திக்கோங்க, துணி தைக்கணுமே அப்படின்னா நேர பக்கத்தில் ஒரு வாயக்கண் தைக்கிறவன் ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட போய் இந்த துணியை தைச்சு தூணா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு, அப்போ ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், உங்களுக்கு ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவன் துணியெல்லாம் அழகாக தைச்சு கொடுக்குறது, ஆச்சரியமாக வஸ்திரங்கள்லாம் உடுத்திருந்தார். நேராக அப்படியே போனார், வெறுமா பட்டண பிரவேசம் பண்ணார்ன்னா இருக்காது, ஒரு மாலை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சான். அங்கே மாலாக்காரர் ஒருத்தர் இருக்காரா, அவர் நித்தியம் மாலையெல்லாம் எடுத்து தொடுத்து பூ கட்டி ஒரு மாலையை அந்த இடத்துல மாட்டிடுவார், இது கிருஷ்ணனுக்கு அப்படின்னு. அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தம் கிருஷ்ணன், அங்கே வளர்ந்தானே தவிர அவன் புகழ் எல்லா இடத்துலையும் பிரசித்தம், அந்த குழந்தை அழகாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதனால்
இந்த கண்ணனுக்கு ஒரு மாலை அப்படின்னு எடுத்து எடுத்து வச்சுருவாராம். அதுக்கப்புறம் இவர் மற்றவருக்கு கொடுப்பார். எனக்காக ஒரு நாள் கண்ணன் வந்தான்னா அவனுக்கு நேரம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. நேராக கண்ணனும் பலராமும் அவன் முன்னாடி போய் நிற்கிறான். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்தினால் அந்த மாலையை நானே போட்டு விடுறேன் அப்படின்னு கண்ணனுக்கு ஒன்று பலராமனுக்கு ஒன்று அழகாக போட்டு கொடுக்குறான். பிரசாத பரமோநாதம் மம கேகமு பாகதம் தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி த்யாக மால்யோபஜீவனஹ. கிருஷ்ணனா யார் அப்படின்னா சாட்சாத் சர்வேஸ்வரன் சிவபதி அவதாரம் என்றுக்கான மகர்ஷிகள்லாம் சொல்லுவான். கிருஷ்ணன்னா யார் அப்படின்னு கேட்டால் பகவானுடைய தயை அப்படின்னு ஒன்று இருக்கொல்லியோ, ஜீவர்கள் கிட்ட அவர்கள்லாம் உஜ்ஜீவிப்பிக்கணும் அப்படின்னு ஒரு தயை இருக்கொல்லியோ, அந்த தயை தான் கிருஷ்ணன் அப்படின்னு சுவாமி தேசிகன் மாதிரி இருக்கலாம் சொல்லுவார். தயை தான் ஒரு அவதாரம் எடுத்து வந்தால் அந்த அவதாரம் தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவார். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒன்றுமில்லாதவனுக்கு பகவான் பண்ணுற அனுகிரகம் இருக்கொல்லியோ, அந்த அனுகிரகம் தான் கிருஷ்ணன். பிரசாத பரமோ நாதம் ஏன் அப்படின்னா எங்காத்துக்கு வந்திருக்காரே, மம கேகம் உபாகதம், எத்தனை அனுகிரக புத்தி இருந்தால் எங்காத்துக்கு வந்திருக்கணும், கோயிலே தானே இருக்கணும், இல்லை வேற மலை மேலே இருக்கணும், இல்லை பத்ரிகாசிரமத்தில் இருக்கணும். நாங்கள் இருக்கிற இடத்துல அதுவும் எங்கள் ஆத்துக்கு தேடி வந்து இருக்கான்னா அனுகிரகம் தவிர வேறு கிடையாது. பகவத் அனுகிரகம் தான் கிருஷ்ணன். தன்யோகம் இப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கேன், அர்ச்ச ஈஷ்யாமி, நான் மாலையை கொடுத்து அர்ச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு நான் ஆற்றுக்கு பெருமாள் வந்துருக்கேன்னா நான் அர்ச்சனை பண்ணவன் என்ன பண்ணுவேன். இப்படி சொன்னது தான் யார் அர்ச்சயிஷ்யாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். மூலியம் நீர் என்ன மந்திரங்கள்லாம் படிச்சிருக்காரா, அன்னைக்கு கால்சேகம் பண்ணிருக்கீரா, அர்ச்சயிஷ்யாமின்னு யார் சொன்னான்னா மால்யோபஜீவனா மாலை வித்து பிழைக்கிறவன் சொல்கிறான் அர்ச்சயிஷ்யாமி அப்படின்னா. அப்படி ஒரு அனுகிரகம் பகவான் பண்ணிருக்கான். அவனவன் ஸ்வதர்மத்தினாலே பகவான் அர்ச்சனை பண்ணுவான், வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். துலாதாரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கடையில் விற்கிறவர். மகாபாரத்தில் அவருடைய சரித்திரம் விஸ்தாரமாக இருக்குது. அவர்கிட்ட போய் தர்மத்தை கேட்டுக்கோங்கோ அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். உடனே இந்த பரம வைதிகரானவர் விடுபடு நேராக வர்றாங்க. தர்மத்தை கேட்டுக்கணும்னா யார் அப்படின்னா கடையில் விற்கிறவர். ஏன்னா இவருக்கா தர்மங்கள்லாம் தெரியும் அப்படின்னா, உங்களுடைய தர்மத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த துலாதர சொல்கிறார், அந்த தராசு இருக்கு இல்லையா, அது எப்படி சமமாக இருக்கோ அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே சமமாக பாவிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பல தர்ம சூக்ஷங்களை உபதேசம் பண்ணார் அப்படின்ருக்கு. அதனாலே ஸ்வதர்மம் அப்படிங்கிறது முக்கியம். ஸ்வதர்மங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பகவானை ஆராதனம் பண்ணணும் ஸ்வதர்மத்தினாலே அப்படிங்கிறது தான் ஸ்வதர்மத்தினுடைய முக்கியமான சுரூபம். அது இல்லாமல் ஸ்வதர்மம் யாரும் பண்ணுவா? எனக்குன்னு என்ன டியூட்டி இருக்கோ அது ஆத்திலையாக இருக்கட்டும், கிருஹஸ்தனாக இருக்கணுக்கு கிரகரட்சணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆஃபீஸில் போகிறவனுக்கு ஆஃபீஸில் போய் அங்கே செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி அங்கங்கே பலருக்கும் பல வேலை இருக்குது. ஸ்திரீகளுக்கு அவளுடைய தர்மங்கள் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே சுதர்மம். சுதர்மம் எல்லாமே பகவானுக்கு செய்கிற பூஜனை, எந்த சுதர்மம் பண்ணாலும். அதனால் இந்த மால்யோப ஜீவனன் கண்ணனுக்கு சேவை பண்ணுறான் நான் நித்தியமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, கிருஷ்ணனே நேரம் வந்து அந்த மாலையை வாங்கிக்கிறான். அவனும் கொண்டாட அங்கிருந்து அதுக்கடுத்து சந்திரம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு டீ போயின்னு இருக்கான். அங்கே ஒருத்தி சந்திரம் சந்திரம் இழைச்சி அந்த சந்திரத்தை எடுத்துன்னு போகிறான் கம்சனுக்காக. ஒரு குப்ஜா முதுகெல்லாம் வளைஞ்சிருக்கு, பார்க்குறதுக்கே கோரமாக இருக்காள். கண்ணன் வந்திருக்கானுங்கிறது கேட்ட உடனே கண்ணனை பார்க்கணுன்னு அவளுக்கு ஆசை, இந்த சந்திரத்தை கண்ணனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு பயம். இவன் முன்னாடி வந்தால் எல்லோரும் வெய்வாகும் அந்த ஊரில் மதுரையில். நாங்கள் ஒரு காரியமாக கிளம்பிட்டு போய் ஏன் முன்னாடி வர எதிர்க்க ஓரம் அப்பால போ அப்படிங்கிறான். ஒரு அசுப சொக்கணும் எதிர்க்க வந்தாலே, ஐயோ நான் கிளம்பிட்டுருக்கேன் எதிர வந்துட்டியா, என் காரியம் நடக்க போகிறதோ அப்பால உனையார் கூட்டா இங்கே அப்படிங்கிறான். எல்லாருக்கும் பயந்து பயந்து நடக்கிறாங்க. அப்படின்னா ஓரம் யார் கண்ணையும் படக்கூடாது, ஓரமாக போய் யாராத்துலேருந்து யாராவது கிளம்புறாளா இல்லையா, காலங்காத்தால 6 மணிக்கு உம்மூஞ்சிலியாக முடிக்கணும். இங்கேயும் அந்த தெருவில் போகிறதானே, உன் தெருவோடு அப்படியே போகணும், பின்பக்க வழியாக போக வேண்டியதானே, இங்கேயும் வர அப்படிங்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த கண்ணன் கிட்ட போய் நம்ம எப்படி நிற்க முடியும், இவர்களே எதிர் வரக்கூடாது அப்படின்னா. அப்போ பெருமாள் புறப்பாடும் போது எதிர்க்க வந்தால் வெறும் விடுவாளா? அதனாலே மற ஆனால் பார்க்காம இருக்கவும் முடியல, ஆசையோ பெரியது. அதனால் என்ன பண்ணுறான் கேட்டான், மறைஞ்சு நிற்கிறான் ஒரு ஆற்று பின்னாடி, மெதுவாக மறைஞ்சு நின்று அங்கேருந்து அந்த குழந்தையுடைய முகத்தை இப்படியாவது பார்த்துடுறோம், இந்த சந்திரத்தை கொடுக்க முடியவோ முடியலையோ தெரியல,
அந்த முகத்தை பார்த்தாலாவது ஒரு சந்தோஷம் இருக்குமே அப்படின்னு நினச்சி மறைஞ்சு நின்று எட்டி பார்க்குறாளா. கண்ணன் அப்படியே தெருவில் வந்துன்றதவன் திடீர்னு எல்லாரையும் விட்டுட்டு நேராக அவன் முன்னாடி போய் கையில் இடுப்பில் கை வச்சு நிற்கிறான். அவன் எந்த இடத்துல இருக்காளோ அங்கே போய் முன்னாடி போய் நிற்கிறான். பசங்கள்லாம் கிட்டக்கிட்ட ஓடி வருது. இன்னும் இது என்னது, இது கையில் என்ன வச்சுருக்கு, என்னது ஆச்சரியமான சந்தனம். சுகந்தமே தத்து ராஜாருக்கும் ருச்சிதம் ருச்சிதானே. சந்தனத்தை எடுத்து பார்க்கலாம். சுகந்தமே தத்து நல்ல வாசனையாக இருக்கேன் அப்படின்னா, இல்லை இதை பாருங்க அடுத்து ஒன்று காமிக்கிறேன். ஓ இது அதை காட்டு விசேஷம், ராஜாருக்கும் கம்சராஜாவுக்காக எடுத்துன்னு போகிறான். இன்னொன்று ஒன்று இருக்குது பாருங்கள், அது ருச்சிதம், அது ராஜாவுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கான். இவ்வளோ அதுதான் கிருஷ்ணனுக்குன்னு வச்சுருக்கான், நித்தியமே எடுத்து வைக்கிறேன். உடனே அதை எடுத்துக்கலாமா, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். இது ராஜாவுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமே உனக்கு தான். நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கின்ன, இந்த சாந்தம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா உன்னை தவிர வேறு யாருக்கு, இது மொத்தமே உனக்கு தான். கம்சராஜா கேட்டால் பதில் சொல்லிக்கிறேன். அப்படி இல்லை உத்தியோகத்தை விட்டு எடுத்துடுறேன்னா போகட்டும், நிம்மதியாக போச்சு. எனக்கு ஒரு ஆசை, இந்த சந்தனத்தை உன் திருமேனியில் நான் பூசி விடுவேன் அப்படின்னா சரின்னு சந்தோஷமாக தன் திருமார் போய் காட்டினானா. நாரிய சாந்தம் நமக்கு இணை நல்கன்ன தேரி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ வச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ வச்சோங்கிற திருமாவை காமிச்சு இதில் நீயே பூசி விடு அப்படின்னா அவளே மொத்தத்தையும் பூசி விட்டாளாம். ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்த்துன்னு இருக்கான். கண்ணனும் என்ன பண்ணுறான், அவளை மெதுவாக பிடிச்சு அவளுடைய முகவாய்க்கட்டையில் அப்படி நிமிர்த்தறான். அவளை குனிஞ்சின்னு இருக்கா கூனியா, தன் திருவடினாலே அழுத்தி அப்படி மெதுவாக அவளை நிமிர்த்தறானா. நிமித்தினா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு திரிபுவன சுந்தரி ஆகிட்டாள். இப்போ அவளை போல அழகு மதுரையில் யாருமே கிடையாது, அப்படி ஆகிட்டாள். அவளுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிட்டு கண்ணன் கிளம்புறான். அப்படி கிளம்பி உடனே கண்ணனை பிடிச்சி இழுக்கிறான். எங்கே கிளம்பிட்டேன், ரொம்ப அழகாக இருக்கியே நீ அப்படின்னா, அழகாக இருக்கேன், இந்த அழகு உனக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. இத்தனை நாள் ஒரு பையன் என் முகத்தில் முடிக்கல, ஆனால் இப்போ இனிமேல் போனால் ஒரு பையனை என்னை பார்க்காம இருக்க போகிறதில்லை, எல்லாரும் ஃபாலோ பண்ண போகிறான். யார் கண்ணி இனிமேல் நான் முடிக்க மாட்டேன், அவங்க என்னை ஒதுக்கினாலும் ஒருத்தர் முகத்திலையும் நான் இனிமேல் முடிக்க மாட்டேன், உனக்கு தான் இந்த அழகு மொத்தம், நீ தான் பார்க்கணும் அப்படின்னா கண்ணன் சொன்னான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், பக்கத்தில் பலராமண்ணா இருக்க, இப்போ போய் வஸ்திரத்தை பிடிச்சி வச்சு ஆற்றுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் நான் வரேன், நீ ஆற்றுக்குள்ளே போ, கதவு தாப்பாடு போட்டுக்கோ, யார் வந்தாலும் திறக்காத, நானே வரேன். தாப்பா போட்டிருந்தா கூட எப்படி வரணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் ஒரு பையன் வந்தாலும் கதவை திறக்காத, அங்கே இருந்துன்று இந்த அண்ணா இருக்கார் பக்கத்தில் நாலு பேர் பார்த்துட்டு இருக்கார், இப்போ போய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத, இப்படி கை கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவளும் கிடுக்குள் போயிட்டான். அவள் கிரகத்துக்கு போய் கதவை சாத்தின் இருந்தா பின்னாடி ஒரு சமயம் கிருஷ்ணன் அவளுடைய கிரகத்துக்கு போய் ராத்திரி அவளோட சந்தோஷமாக இருந்தான்னு பாகவதர் அழகாக கதை. யார் யார் என்னென்னு கேட்குறாளோ அவளுக்கு அதை கொடுக்கறது தானே, இவன் என்ன கேட்குறாளோ அவளுக்கு அதை கொடுக்கணும். இப்படி அவளுக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணிவிட்டு நேர போக தனுர் எங்கே இருக்கு, வில்லு எங்கே இருக்கு அப்படின்னா, இது ஒருத்தர் வில்லை காமிக்கிறாள். அந்த வில்லை எடுத்து நான் ஏற்ற முடியுமா அப்படின்னா, எடுத்து நான் ஏற்ற ராமாவதாரத்தில் எத்தனையோ பெரிய வில்லை, இதை காட்டிலும் படா வில்லெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இடத்து கேள்வி அப்படி எடுத்தான். வில்லை எடுத்து முறிச்சு அது முறிஞ்சுது, இப்போ ஒன்றும் இல்லை, வில்லு எடுத்து நான் ஏற்றுறதெல்லாம் கிடையாது, கொண்டா அந்த வில்லை அப்படின்னா இந்த பசங்கள்லாம் வில்லு விளையாடும். இது வில்லு நல்லா அழகாக பண்ணி நல்லா கோர்த்து வச்சு மூங்கில் பெரிய மூங்கிலாக எடுத்து அதை எடுத்து வில்லை கட்டி, டே எனக்கு கொஞ்சம் வில்லு கொடுறா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் முடியாது நான் கஷ்டப்பட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த பையன் பார்த்து வேற எடுத்து உடச்சி போட்டு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு, அந்த மாதிரி என்ன பெரிய வில்லு உற்சவம் அதை எடுத்து ரெண்டா உடச்சி போட்டு விற்பரு விழவும் கஞ்சனும் மல்லனும் வேடமும் பாகனும் வீழும் விஷயம் சொல்கிறேன். இங்கே வில்ல முடிச்சு போட்ட உடனே வில் சத்தம் கேட்டு தான் நேராக கம்சனுக்கு, என்னவோ சத்தம் கேட்குறது அப்படின்னா, மகாராஜா நீங்கள் வச்சிருந்து வில்லு தான் அது, வில்லு முறிஞ்சு போயிடுது, கண்ணன் வந்துட்டானா அப்படின்னா வந்தாச்சு, இப்போ வந்துடுவானா ராத்திரி வேலை ஆகிடுச்சு, இப்போது
இவன் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டான் கிருஷ்ணன். இனிமே இதுவானாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படியே ராத்திரி படுத்துக்கலாம் அப்படின்னுட்டான். எதுக்காக? இல்லை கிடுகிடுனு போய் காரியத்தை முடிக்க வேண்டியதுதானே அப்படின்னா, அந்த படவை இன்னி ராத்திரி தூங்க மாட்டான். இத்தனை நாள் ஆச்சு இல்லையா, அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு ராத்திரி கம்சன் தூங்கல மாத்திரம் இல்லை, படுக்கையிலேருந்து மெத்தையிலேருந்து கீழே உருண்டு என்னமோ அறக்குறையாக சொப்பனங்கள்லாம் வேறு வருதான். அதை கண்ணன் வரா மாதிரி இவனை அடிக்கிற மாதிரி மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்தான். ஆன்னு கத்துறா, உடனே எல்லாரும் ஓடி வரா. என்ன மகாராஜாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறா. என்னமோ பயந்துட்டார் போல இருக்கு அப்படிங்கிற, உடம்பெல்லாம் நடுங்கிறது கம்சனுக்கு. ஒன்றும் இல்லை, அவனை போட்டு படாத பாடுபடுத்துற. மாற்றாரை மாற்றழிக்க வல்ல அணை அப்படிங்கிற ராண்டன். மாற்றாரை அழிக்க வல்ல அணை இல்லை, மாற்றாரை மாற்றழிக்க வல்ல அணை. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. காண என்னும் குரங்கும் படையாம் அடலறக்கர் மானமழித்து நின்ற வென்று எம்பெருமான். அடலரிக்கிற அடல் அறக்கற அழிக்கிறது இருக்கட்டும், அவளுடைய மானத்தை அழிக்கிறான். என்னமோ கம்சராஜா மகாராஜா மகாராஜா அப்படி இப்படின்னு இருக்கானே, நீங்க பயத்துல சாவர பயத்துல பேத்தனா ராத்திரி முழுக்க என்னென்னமோ பேத்தின்னு இருக்கான். ஜுரத்துல பேத்துற மாதிரி என்னென்னமோ பேத்தின் இருக்கான். ராஜாவுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படிங்கிற பக்கத்தில் இருக்க, யாரும் ராத்திரி தூங்கல. அன்னைக்கு கண்ணன் மாத்திரம் முதலில் வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். மதுராம் பிராப்ய கோவிந்தா, கோபிகா ஸ்ரீவனும் தூங்கல. மதுரையில் போய் என்னென்ன பண்ணுறாங்க, மதுரையில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மண்ணால் காத்தால் எழுந்திருந்து கிடுகிடுன்னு வேகமாக போய் கம்ச மகாராஜாவோட அரண்மனைக்குள்ளே போகணும் அப்படின்னா, வாசலில் யானையை நிறுத்தி வச்சுருக்கான், மதம் பிடிச்ச யானை. இந்த யானை கம் இவனை கொண்டுடலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போனால் மல்லர்கள் இருக்கா. அது யானை நிறுத்தி வச்சுருக்கா, யானை இப்படி ஏவி விடுறான். இந்த யானை பாகம் கொடுத்தேன், அம்பஷ்ட அம்பஷ்ட கண்ணன் சொல்கிறான். பாகா பாகா, கொஞ்சம் யானை இப்படி தள்ளிக்க சொல்கிறாங்களோ உள்ளே போகணும் அப்படின்னா, உங்களுக்காக தான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யானையை ஏவி விட, யானையோட கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு அது தும்பிக்கையான பிடிச்சிட்டு இருக்கும். இப்படி ஆட்டிட்டு இப்போ ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அது தூக்கி போடும்போது அது கால் விழியா முடியாது, இந்த பக்கமாக வந்துவிட்டான். மறுபடியும் அவன் சுற்றுறது யானை, பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் கை கட்டின்னு விளையாடிடுது, எல்லாம் கை தட்டி சிரிக்கிறது எல்லாம் மட்டும். சக்யா பசியத கிருஷ்ணஸ்ய முகமத்யருணே க்ஷணம் கஜயுத்த கிருதாயாச ஸ்வேதாம்பு கணிகாஞ்சிதம். உடம்பு முழுக்க வேர்வை இருக்கான். இந்த மதுரை நகரத்து ஸ்திரீகள் இருக்காள், பெண் குழந்தைகள், அவளை இப்போ தான் புரிகிறது எத்தனை அழகாக இருக்கான் பாரு அப்படின்னு வேர்வை தான் இவங்களுக்கு அழகாக இருக்குங்கிறது. அதெல்லாம் அண்ணா பவுடர்லாம் போட்டு வந்தான் நல்லா இல்லை, யானையோட கூட இவன் விளையாடான் பார், ரொம்ப அழகாக இருக்கு பார் அப்படின்னு எல்லாம் ஒருத்தக்கொருத்த பேசிக்கிறாளா. அப்போ திருப்பி பார்த்து போகிறோம், விளையாடுனது போகிறோம் அப்படிங்கிறதுக்காக யானையை பிடிச்சி சுத்தோ சுத்துன்னு சுற்றி அதை ஆகாசத்தில் சுற்றி போட்டு பட்டுன்னு விழ, அந்த யானை பாகன் இருக்கானே அவன் பயந்து போய் அவன் ஓடி போக இந்த பசங்களாம் பிடிச்சி கொடுத்துட்டான். அவனை இவரோட அந்த பசங்களில் முதலில் இருக்க பசங்கள்லாம் இவன் தான் படாத பாடு படுத்துறான், யானையை நாங்கள் பார்க்க வந்தால் எங்களை மிரட்டின்னு இருக்காங்க அப்படின்னா, அவனையும் பிடிச்சி துவம்சம் பண்ணிட்டு அந்த யானையோட தந்தம் எடுத்து முறிச்சு அதை பலராமன் கையில் உன்னை கொடுத்து இதை நீ வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய தந்தம் தூக்க முடியாமல் தூக்கணும். அதை தான் கையில் எடுத்து இது எதுக்கு அப்படின்ன பலராமன், அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்புறம் எதுக்குங்கிறதெல்லாம். இந்த வச்சு கட்டிலெலாம் பண்ணணும் நிறையா, அதனால் ராதைக்கு கொடுக்கணுங்கிறான். அதை எடுத்து தோளில் கொட்டுந்து நேரம் உள்ளுக்குள்ளே போகிறார். உள்ளே பார்த்தா ரங்கத்தில் மல்லர்கள் நாலு பேர் இருக்கா, கம்சன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரங்கள்லாம் போட்டு சம்பளம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து இவர்கள்லாம் மல்யுத்தம் பண்ணணும், அது வேடிக்கை பார்ப்பான். இது அவனுக்கு பொழுதுபோக்கு. வேறு ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி நல்லா தும்மு தும்னு இருக்கானே, கட்டி பிடிச்சி சண்டை போட்டான்னா நிறைய பேர் அது சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுக்கு சேனல்லாம் இருக்குது, அதை வச்சு வேடிக்கை பார்த்துட்டுருக்கான். அப்போ அதே மாதிரி கம்ச மகாராஜா வேடிக்கை பார்க்குறான், மல்யுத்தத்தை வேடிக்கை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக நல்லா சண்டை போடுறாள் அப்படின்னு வழக்கெல்லாம் சம்பளம் இந்த பசங்கள்லாம் பேசின்னு இருக்கு. அங்கேருந்து வர பசங்கள்லாம் இன்னும் பெரியவாள சில பேர் வந்திருக்கா, என்ன அழகாக சண்டை போடுறா அப்படின்னு ட்ரைனிங் எடுத்திருக்கா. கம்ச மகாராஜா சம்பளம்லாம் கொடுக்குறானா, என்ன சம்பளம் கொடுக்குறானா, எதுக்கு சம்பளம் கொடுக்குறானுங்க, சண்டை போடுறதுக்கு சம்பளம் கொடுக்குறானு, சண்டை போடுறதுக்கு சம்பளம் கொடுக்குறானா, எங்காத்துல எங்காத்து மாமி சம்பளம் கொடுக்காமே சண்டை போடுறாளே அப்படிங்கிறான். ரொம்ப நல்லா போடுறா, இதுக்கு சம்பளம் வேறையா அப்படிங்கிறான். அப்போது ஏற்பாடு பண்ணியிருக்கான், பிரதானமாக ரெண்டு பேர், இன்னும் அப்பிரதானமாக ரெண்டு பேர் நேர ரங்கத்துக்குள்ளே குதிச்சு பார்த்தா, கண்ணன் பார்த்தா
மல்லம் கத ரங்கம் கத சாகிரஜ மல்லானாமசலிஹி ரிணாம் நரவரஹ ஸ்திரீநாம் ஸ்மரோ மூர்த்திமான். அழகான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ஒருத்தரும் ஒவ்வொரு திருஷ்டியில் பார்க்குறான். கண்ணனே மல்லர்கள்லாம் இடி வந்து விழுந்த மாதிரி நினைக்கிறாங்க, மனுஷர்கள்லாம் சாட்சாத் புருஷோத்தவன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரா, ஸ்திரீகளெல்லாம் மன்மதன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரா, விஷ்ணிகள்லாம் பரதேவதா வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரா, மகர்ஷிகள்லாம் பரதத்துவம் தியானம் பண்ணுறதுக்காக தேய விஷயமானவன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரா, கம்சன் யம தர்மராஜன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒத்த ஒத்தரும் ஒன்றுன்னு நினைச்சுன்னு இருக்க, ரங்கம் கதம் ரங்கத்துக்குள்ள கிருஷ்ணன் பிரவேசம் பண்ணி அந்த மல்லர்களை பார்த்து ரொம்ப அழகா, நீங்கள்லாம் மல்யுத்தம் பண்ணுவாங்களே மல்யுத்தம் பண்ணுங்க, நான் வேறமாக உட்காந்து ஓரமாக ஆட்டம் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா, உன்னோட தான் மல்யுத்தம் பண்ணுவேன், நான் சின்ன குழந்தை என்னோட பண்ணால் நல்லா இருக்காது, நீங்களும் பெரியவாளாக இருக்கோங்க, நீங்கள் பண்ணால் தான் நல்லா இருக்கும், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு. ஆமாம் ஒன்றும் தெரியாது, இப்போ தான் ஒரு யானையை கொண்டு போட்டு வந்து குழந்தை, எனக்கு தெரியாத அவனை பற்றினாவன் யானை அடித்து போட்டு தானே வந்திருக்கேன், வா ஒரு கை பார்த்து விடலாம் அப்படிங்க, அப்படி உட்காந்து பார்த்துட்டுருக்கேன் நீ நானே அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது நீ இங்கே வா எங்களோட யுத்தம் பண்ணலாம் அப்படின்னா, சரிப்போ உன் தலையெழுத்து உன்னை உடலை போல இருக்கு அப்படின்னா உங்கள் ராஜா என்ன சொன்னாரோ அதன்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பலராமன் கண்ணனுமாக அவளை பலராமன் இழுத்து போட்டு அடிக்கிறார். ஒருத்த ஒருத்தர் அவளை சம்ஹாரம் பண்ணான். மேலே அரங்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில ராஜாக்கள்னா பயந்து போய் சூழ்பரன் மேல் போர்க்கடா அசுரன் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை ததர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்கண்டூரின் திருச்சிற்றாற்றியங்கள் செல் சார்வே. ஆழ்வார் சுருக்கம் ஒரே பட்ட சொல்ற, விற்பரு விழமும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீழ, அவ்வளோதான் ஒரு வரையில் மொத்தத்தையும் முடிச்சுட்டேன். இதுக்கு ஒரு சமப்படம் இல்லை, சீக்கிரம் அடுத்த வரி போன முடியும், திருவள்ளிக்கேணி கண்டேனேன்னு வரணும். அப்போது நேர போய் அந்த மற்ற ராஜாக்கள்லாம் ஓடி போக இந்த மல்லர்களோட யுத்தம் பண்ணும்போது நசமம் யுத்தம் இத்தியாவுங்கிறாளா எல்லாரும், அங்கே மதுரா நகரத்துக்கு குழந்தைகள்லாம் கத்துறது, ஐயோ நசமம் யுத்தம், இந்த குழந்தையோட யுத்தம் பண்ணக்கூடாது, இது பார்க்கறதுக்கு சின்ன குழந்தையா மிருதுவாக இருக்கேன், அவர்களை பார்த்தா தின்னு தின்னுன்னு இருக்கானே, எப்படி மலையோடு கூட பூவை சண்டை போட விடலாமா, இது யுத்தம் சமம் இல்லையே அப்படிங்கிறாளா. அங்கே மகரிஷிகள் சில பேர் உட்காந்துருக்கா, அவளும் நசமம் யுத்தம் அப்படிங்கிறாளா. ஏன் அப்படின்னா எப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் மகாபலிஷ்டனாச்சே சர்வசக்தனாச்சே, கேவலம் இவாளுடைய சண்டை போடுறது, கண்ணனோட சண்டை போடணும்னா அவதாரம் பண்ணணும், ஹிரண்யகசிபு ஹிரண்ய ஹிரண்யாக்ஷன் இவெல்லாம் தெய்வதியால் அவதாரம், தன்னோட சண்டை போடுறதுக்கு தான் அவளை அவதாரம் பண்ண வச்சதே, ஏன்னா எல்லாம் சரியாக இருக்கணும் மொழியும். அதனால் அன்றைக்கே நமக்கெல்லாம் சில காரியத்தை காமிக்கணுங்கிறதுக்காக அசுர குணம் இது, தேவகுணம் இது, அசுரர்கள்லாம் சண்டை பண்ணுவா, சண்டை பண்ணுவா கடைசியில் அவளுக்கு தான் சம்ஹாரம் வரும், அசுர குணத்தை ஒழிச்சுடணும், கிருஷ்ணனுடைய திருவடி பிடிச்சிக்கணும், இதுக்காக தான் ஜெய விஜயால அவதாரம் பண்ணி வச்சிருக்கேன், கிரண்யாட்சன் கிரண்யகசிபு ராமணன் கும்பகர்ணன் அப்படின்னு அவளாம் வரா. அப்போ பகவான் அவதாரம் பண்ணும்போது சண்டை போடுறவனும் பகவானுக்கு சமமாக இருக்கணும் இல்லையோ, சாதாரணமானவோட சண்டை போட்டால் நல்லா இருக்காது, அதுக்காக அவளை பிறக்க வச்சிருக்கான் பகவான். இப்படி அன்றைக்கே பகவானே ஆரம்பிச்சுட்டான் முதல்ல, இப்படி இப்படிலாம் சண்டை போடணும் அப்படின்னு காமிச்சுட்டான். இன்றைக்கி அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம், ஆனால் சண்டை பாத்திரம் நிற்கிறது, அவன் காமிச்ச தர்மம் மாதிரி அது அப்படியே நின்றுருக்கு இன்றைக்கும். அப்போது இவன் யார், அப்போ அசுரர்கள் அப்போ ரிஷிகள்லாம் சொல்கிறா நான் சமம் யுத்தம், கண்ணனோட யுத்தம் பண்ணுறது இவளுக்கு என்ன இருக்குது, ஒன்று பூ மாதிரி ஊதிடுவான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவளும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அவர்கள் மல்லர்களை ஒழிச்சான், இருமலையை போல் எதிர்ந்த மல்லர் மலை போல் வரவாள் வந்து. அடுத்த நேரம் கம்சராஜா மேலே இருக்கானா, மேலே அந்த இடத்துக்கு நேர கண்ணன் தாவி போய் அந்த மாடத்து மேலே போய் கம்சனை ஒரு குத்து குத்தி கம்சனை அங்கேருந்து கீழே தள்ளுறான், மேலேருந்து கீழே உருட்டுறான். ஐயோ மகாராஜா கீழே விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார் அப்படின்றா அங்கே இருக்காள் மதுரையில். மகாராஜா துஷ்டர் தான், ஆனால் அதுக்காக ராஜாவை கொலைச்ச ஒரு கௌரவமாக கொள்ள வேண்டாமா, அங்கேயே கொண்டு இருந்தால் இப்போ கொஞ்சம் அரண்மனையில் மேலே உப்பரிகையில் சிம்மாசனத்திலேயே ராஜா போயிட்டார் அப்படின்னு சொல்லிப்போம். இப்படி அங்கேருந்து எட்டி உதச்சு கீழே தள்ளினா அந்த ஆயுதபுரத்துலேருந்து வந்திருக்கா இல்லையா பசங்க, எங்கள் கிருஷ்ணனுக்கு அப்படி தான், இந்த வெண்ணையை மேலே வச்சா அவனுக்கு பிடிக்காது, அது மாதிரி கம்சராஜாவும் மேலே இருந்தார், நீங்கள் கீழே இருக்கணும் உங்கள் ராஜா கீழே இருந்தால் கீழே முடிச்சிருப்பார், மேலே வச்சா என்ன பண்ணுவார், அவனுக்கு உரிமையில வச்சாலும் பிடிக்காது அப்படின்ட்டார். கீழே தள்ளி அவன் மார்பிளை ஏறி உட்காந்து அவன் குத்து குத்துன்னு குத்தி எங்கே இடத்துல பார்த்தாலும் கிருஷ்ணன் இருக்க மாதிரி அவனுக்கு தெரியறதா. அப்படியே கம்சனை அனாயாசமாக வதம் பண்ணான், மொத்த பேர் எல்லாரும் ஓடி போயிட்டான், ஜனங்கள்லாம் ஜெய ஜெயன் ஜெயகோஷம் பண்ண உக்ரசேனரை கூட்டு
அங்கே அபிஷேகம் பண்ணுறான். நீர் தான் அடுத்த ராஜா அப்படிங்கிற, எனக்கு வேண்டாம்ப்பா நீயே இருந்துக்கோ ராஜாவாக இருந்துக்கோன்னார். வேண்டாம் நாங்கள் ராஜாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவளுக்கு எதுக்குள்ளத்தில் அப்படி ஒரு இது இருக்குது, அதனால் நீரே இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வழிவிடுங்கோ எல்லோரும் வழிவிடுங்கோ அப்படின்னா உக்ரசேனர் பிடிச்சிருந்து ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலசேகர உக்ரசேன மகாராஜா வருகிறார் பராக்னு இவன் சொல்கிறான். பராக் பராக் உக்ரசேன மகாராஜா வருகிறான். வயசாகிடுது அவருக்கு, நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எதை முடியும் அப்படிங்கிற, இல்லை நீர் உட்கார நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு கம்சன் உக்ரசேனரை கீழே தள்ளிட்டு கம்சன் மகாராஜாவாக இருந்தாங்க. கம்சர் கொண்டுட்டு உக்ரசேனர் ராஜாவாக்கார், வாலியை கொண்டுட்டு சுக்ரீவன ராஜாவாக்கார். என்ன கேட்டால் சுக்ரீவன் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அந்த ரிஷி முகத்தில் உட்காந்துருக்கான். ரிஷி முகத்தை விட்டு கீழே இறங்கினா தொலைஞ்சான், பூமி முழுக்க சுற்றினான், எங்கேயும் வாலி விடலை அவன். ரிஷி முகத்தில் போய் அங்கே போய் உட்காந்து விட்டான், இடம் இல்லாமல் தவிச்சின்னு இருக்கான். அந்த இடம் இல்லாமல் தவிச்சவன் அவன் பகவானுடைய திருவடியை ஆசிரிச்சாங்கிற ஒரே காரணத்தினால் அந்த வாதியை கொண்டுட்டு அவனை பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன், நீ தான் ராஜா அப்படிங்கிற. ராவனை கொண்டுட்டு விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறார். ஏன்னு கேட்டான், பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனஜ, ராஜ்யத்தை விட்டுட்டேன், லங்கையை விட்டுட்டேன், வீடை விட்டுட்டேன், வாசலை விட்டுட்டேன், பந்துக்களை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், நின்னே நீர் தான் அப்படின்னா நீ தான் ராஜா. அப்போ ராவனை கொண்டு அவனுக்கு சக்கரவர்த்தி ஆக்குற விபீஷன், இவர் வச்சுதானே சட்டம் எல்லாம், யார் ராஜாவும் யார் ராஜா இல்லைன்னு தீர்மானிக்க வேண்டியது இவர் தானே. அவன் என்ன தீர்மானிக்கிறது, உக்ரசேனர் அப்பாவுக்கு ராஜ்யமாக இருக்குச்சு, அவரை கீழே தள்ளிட்டு நான் ராஜா அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, அவனை கீழே தள்ளிட்டு இவர் தான் ராஜா அப்படிங்கிற. இன்னும் அங்கங்கே எது குலத்தில் மொத்த பேரையும் விரட்டிட்டாங்க. எது வம்சங்கிறது பெரிய வம்சம், எது வம்சம், விஷ்ணு வம்சம், போஜ வம்சம், அந்தக வம்சம், சாத்வக வம்சம்னு பெயர். இவர்கள்லாம் ராஜா கலந்த வம்சத்தில் பல குரூப்பாக பிரிஞ்சிருக்கான், பல தலைமுறை தலைமுறை ஆகும்போது பலதாக பிரியும் இல்லையா, அப்படி பலதாக பிரிஞ்சிருக்கா. யாரையும் இந்த இடத்துல மதுரை கிட்டேயே வரவிடாமல் மொத்த பேரையும் விரட்டி அடிச்சுட்டான். அவள் அவள் ஆகாரத்துக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கெங்கயோ தங்கின்னு இருக்கான். 12 வயசு கிருஷ்ணன் அவள் மொத்த பேரையும் வர வச்சு மதுரையில் உட்காந்து விட்டான். நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்கும், உங்கள் ஊருக்கு நீங்கள் வாங்கும், உக்ரசேன ராஜாவுடைய சாசனத்தில் ஒரு குறவும் இல்லை அப்படின்னு. அதனால தான் எதுக்குள்ள திலகன் அப்படின்னு பெயர். எல்லாரையும் அந்த இடத்துல செட்டில் பண்ண வைக்கிறான் கிருஷ்ணன். அப்படியே ஆனந்தமாக இருக்கும்போது வசுதேவரையும் தேவகியையும் பார்த்து கீழே வந்து சேவிச்சு, உங்ககிட்ட நான் அநியாயம் பண்ணிட்டேன், உங்களுக்கு சுசுருஷையெல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். பரவாயில்லப்பா இப்படியாவது வந்தையே, ஆனால் யசோதை பண்ண பாக்கியம் எனக்கு இல்லையேங்கிற தேவகி. எல்லாம் தெய்வ நன்கை யசோதை பெற்றாள், நங்கருப்போன் வசுதேவன் பெற்றிருந்தனே அப்படிங்கிற. எனக்கு இல்லாட்டா போடுவோம், இவருக்காவது கிடைக்கல மொழியும், வசுதேவர் போகிற சாத்விகர் யார், பரமசாது, நான் தான் பாபிஷ்டையாக இருக்கட்டும், பரமசாதுவாச்சே, அவளுக்கு உன்னுடைய லீலை ஏதாவது ஒன்றாவது காம்பிச்சியா, அவருக்கும் ஏன் கிடைக்கல அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரல, அதனால் அவரையும் விட்டுட்ட போல, நான் மோசமானவள், நங்கள் போன் வசுதேவன் என்னை கல்யாணம் பண்ணபடினாலும் அவருக்கும் கிடைக்கல போல, காணுமாறு இனி உண்டனில் அருளே, நாங்களும் பார்க்க முடியுமா அப்படின்னா பாருங்கோன்னு சொல்லி மொத்த லீலையும் அவளுக்கு காமிச்சான். கண்ணை முடிந்தாவா எல்லா லீலையும் மானசீகமாக அவளுக்கு கிருஷ்ணன் காமிச்ச அவள் மொத்த வெறியும் சேவிச்சிருக்க. தேவகி ஸ்தனந்தயா அப்படின்னு திருநாமம் இருக்கு, தேவகி பால் சாப்பிட்டான்னு இருக்கு. எங்கே சாப்பிட்டான், இங்கே பால் சாப்பிடல, யசோதை பால் தானே சாப்பிட்டான் அப்படின்னா இப்போ மொத்தத்தையும் காமிச்சுட்டான். யசோதை பால் சாப்பிட்டான்னா அது பெரிய வைபவம், அது சாதாரண விஷயம் கிடையாது. பெரியாழ்வார் அழகாக பாடுறார், பால் சாப்பிடும்போது அம்மாவுக்கு என்ன பாவம் இருக்கோ அது 10 பாட்டில் பாடுவிட்டு, அது ஒரு ஆனந்தம், அது மாதாக்களுக்கு ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை யசோதைக்கு கொடுக்குறான், இப்போ தேவகிக்கு கொடுக்குறான். பூத்தனைக்கு மாத்திரம் பிராணி சமகன ஆயிடுத்து நடுவில், மூக்கு ருஞ்சி முனையுனாயேங்கிற சாப்பிட்டுட்டே இருக்கான், திடீர்னு சிரிக்கிறான், மறுபடியும் வாய் வச்சு சாப்பிட்றதா திடீர்னு கண்ண கசக்கிறான், மறுபடியும் சாப்பிட்றதா மூக்கு உறிஞ்சதான், இன்னமும் என்னென்ன ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் பண்ணுறான், என்னென்ன அடைகொண்டோ எல்லாத்தையும் பண்ணுறான். தேவகி பிராட்டிக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி வசுதேவர் சொன்னார், அப்பா உனக்கு 7 வயசாச்சு 10-12 வயசாச்சு இல்லையா, உபநயனங்கள்லாம் பண்ணணுமே அப்படின்னார். சரி அப்படியான ஏற்பாடு பண்ணும் அப்படின்னா நேராக சாந்திபினி மகரிஷிக்கிட்ட போய் எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு உபநயனம் பண்ணி வச்சு, அப்போ குலதர்மம், இப்போ குலதர்மம் எல்லாம் செய்யணும் மொழி,
ஆயக்கலைகள் 64 மொத்தத்தை 64 நாளில் நின்று 64 கலைகளை கத்துந்துட்டாராம். இந்த கத்துக்கிறது என்ன வேணும் இருக்கு? சாந்திவீர் மகரிஷி நித்தியம் போய் கண்ணன் கிட்ட அடியேன் அப்படின்னு வர, அதான் பாடம் அடியேன் அப்படின்னா அடியேன் ஆயிடுத்து அப்படின்ட்டார், பாடம் முடிஞ்சு போயிடுது அவ்வளோதான். ஏன்னா மொத்தம் அவருக்கு தெரியாத கலை, அகில கலா ஆதி குரு அப்படிங்கிறபடினால மொத்த கலைக்கும் குருவா இருக்க. ஓதுவாய்மையும் உமனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்ன. ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் அப்படின்னா உபநயனம், வேதம் உபநயனம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாராங்க. இன்னும் 64 கலைகளும் கிருஷ்ணனுக்கு சொல்லி கொடுத்தார். கிருஷ்ணன் 64 கலைகளும் கத்துண்டான் அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை, சர்வஜன் தானே, அதில் ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 64 கலைகளும் சொல்லிக் கொடுக்கட்டு ஒருத்தர் இருந்தார், அது பெரிய ஆச்சரியம். உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் இருக்கணும், சுவாமி தேசியன் இருக்கார். அவர் சொல்கிறார், நான் வந்து மீமாம்சா மாம்சலாத்மா அப்படின்னு, வியாக்கரணமாகட்டும் மீமாம்சையாகட்டும் வேதாந்தமாகட்டும் திவ்ய பிரபந்தமாகட்டும் இன்னும் பௌத்தமாகட்டும் ஜெயினமாகட்டும் சாங்கியமாகட்டும் யோகமாகட்டும் இன்னும் என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கட்டும் எல்லாம் விவரிட்ட வழக்கு. சர்வதந்திர சுதந்திரம் மொத்த தந்திரமும் படிச்சுட்டார் எல்லாம். மொத்தத்தையும் இங்கே தான் காஞ்சிபுரத்துலாம் படித்தார் எல்லாத்தையுமே. 20 வயசு விம்சத்தியப்தே விஸ்வருத நானாவித வித்யா திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாதீரக சாஸ்திரங்கிறது 20 வயசுல மொத்தத்தையும் படித்து முடிச்சுட்டார். அப்படின்னா பெரிய ஆச்சரியம் ஆச்சுன்னா, இதில் ஒரு ஆச்சரியம் இல்லை நம்ம கேட்டால். என்னன்னு கேட்டால், திருவேங்கடமுடையனுடைய அவதாரம், திருமணியனுடைய அவதாரம், மொய்த்துடு நாவின் முழக்கொடு வாதியன் மூலமர அப்படிங்கிற, வியன் கலைகள் மொய்த்துடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர. இந்த நாக்கு இருக்கும் இல்லையோ, மணியினுடைய நாக்கு. திருமணியில் திருமணிக்கு என்ன நாக்கோ அந்த நாக்கு இவருக்கு இருக்காங்க. அப்படின்னா அந்த நாக்குக்கு என்ன பிரபாவமோ அத்தனை பிரபாவம் இங்கே உண்டு. வித்தி சூரியனுடைய அவதாரம், திருவேங்கடமுடையனுடைய அவதாரம். இவர் மொத்தத்தையும் இவர் கிரகிச்சார் 20 வயசில் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இது மொத்தத்தையும் இவருக்கு சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ ஒருத்தர், அப்போ இல்லை இவர் வேற ஒருத்தட்ட போலையே. மாத்துலாது சகலாக கலா, மொத்த கலையும் இவருக்கு சொல்லி கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கார், அவரை கொண்டாடணும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு கொண்டாடணும். அதான் காவலர் அப்படிங்கிற, காவலர் எங்கள் கிடாம்பி குலபதி அப்புலார்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தமருளால் நான் வளரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி அப்படிங்கிறார். அவருடைய அனுகிரகத்தோடு தான் இவருக்கெல்லாம் வந்திருக்கான். அப்போ காவலர் யார் அப்படின்னா, தேசிகன் காவலருங்கிறது கிட்டும் காவலர் எங்களுக்கு காவலர் யார்னா அப்புள்ளார் தான் காவலர். ஏன்னா அவர் அந்த தேசிகனை கொடுத்த காவலர் இவர், இவர் கொடுத்தவர் அவர்கள். ஒரு விஷயம், ஒரு யூனிவர்சிட்டி போனால் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். நியாயத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், வேதாந்தத்துக்கு ஒரு, சாகித்யத்துக்கு ஒரு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒன்றே 5-5 வாத்தியார் இப்படிலாம் போட்டு சம்பளம் கொடுத்துருக்கார். மொத்தத்தையும் ஒருத்தரையும் சொல்லி கொடுத்தார்னா நாவல் பார்க்கணும். சுவாமி மாதிரி நியாயமாகட்டும் வியாக்கரணமாகட்டும் பகவத் விஷயமாகட்டும் வேதாந்தமாகட்டும் வேதாத்தியமாகட்டும் தர்மசாஸ்திரமாகட்டும் எதுவானாலும் நாவல் பக்கத்தில் தென்னையில் சுவாமி புஸ்தகம் பார்க்காமல் சாதிப்பார். எத்தனையோ பேர் எத்தனையோ வாசிச்சிருக்கா, எல்லாம் அங்கே கிடைக்கிற மாதிரி. இது ஆச்சரியம், பகவான் வாசிக்கிறது ஆச்சரியம் இல்லை. அதான் அதான் ஒருவன்கிற, ஓதுவாய்மையும் உவனைய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன். குருதட்சிணை கொடுக்கணும் நான் கிருஷ்ணன், என்ன கேட்கணும்னா, என்ன கேட்குறீரோ கொடுக்குறேன்னா, காதலின் மகன் புகலிடம் காணேன். 14 வருஷம் முன்னாடி என் குழந்தை காணும், என் வீட்டு கொண்டாண்ட இவங்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியும் அவருக்கும். இவன் மாமி கஷ்டப்பட்டுருக்கா 14 வருஷம், இவங்கிட்ட போய் ரூபாயை கொண்டானே கேட்கக்கூடாது. இவன் பெருமை தெரியுமான அப்படின்னாலே 14 வருஷம் முன்னாடி சமுத்திரத்தில் காணாத போயிட்டான். வீட்டுக்கு கொண்டானா கிடுகிடுன்னு போய் சமுத்திரத்தில் போய் அங்கே போய் தேடி, சமுத்திரராஜன் இங்கே இல்லைன்னு சொல்ல பஞ்சஜனன் ஒருத்தன் இருந்தான், அவனை போய் எங்கே இருக்கான்னு கேட்டு அவனை அந்த அதுலேருந்து வந்தவன் தான் பஞ்சஜன்யம். அந்த சங்கத்தை கையில் அவனை கொண்டு அந்த சங்கத்தை கையில் எடுத்து அந்த சங்கத்தை ஊதிட்டு அவன் போயிட்டானு. அதனால் முதல்ல அவனுக்கு ஊதினார், நேராக அங்கேருந்து போய் யமலோகத்துக்கு போய் யமதர்மராஜன் கிட்ட போய் சண்டை போடுறான், போய் அந்த குழந்தைய கொண்டா அப்படின்னா. கிருஷ்ணனை பார்த்து, நீ எதுக்குப்பா இங்கே வந்தேங்கிற யமதர்மராஜன், ஏன் நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னா, உன் பக்தர்களே வரக்கூடாது நீ எப்படி வரலாம் அப்படின்னா, அதெல்லாம் அவர்கிட்ட நான் இங்கே வந்தது தான் ஒரு காரணமாக தான் வந்தேன், மச்சாசன புரஸ்கிருதா அப்படின்னா, நான் ஆணையிடுறேன் அந்த குழந்தைகள், அந்த குழந்தைக்கு ஆயுஷ் முடிஞ்சிருத்தேன்னா நான் சொல்கிறேன் கொண்டு வா அப்படின்னா, கிடுகிடு நேரம் கொண்டு வந்து அந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டா, அந்த குழந்தைய நேரம் கொண்டு வந்து குருதட்சிணையாக அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டாரா. காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்ன, கோதில் வாய்மை நான் உரை வேண்டிய
உரை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய், ஆதனால் வந்து திருவடி அடைந்தேன். அதனால் அதை கேள்விப்பட்டேன், உன் திருவடியில் வந்து அடைந்தேன் அப்படிங்கிற அப்படி அனுபவியில் திருவரங்கத்தம்மானே அவருக்கு அந்த லீலை. யார் யாருக்கு? மகரிஷிகளுக்கு மகர்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இல்லை இருக்கும், பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு ஏற்ற மாதிரி, தேவர்களுக்கு தேவர்களுக்கு ஏற்ற லீலை இருக்கும், அழகாக இருக்கும். கம்சனுக்கு ரெண்டு மனைவிகள், அஸ்தி அப்படின்னு ஒருத்திக்கு பெயர், பிராப்தி அப்படின்னு ஒருத்திக்கு பெயர். இவாளுடைய அப்பா தான் ஜராசந்தர், அதாவது கம்சனுக்கு மாமனார். கம்சன் போயிட்டான்னு அஸ்தியும் பிராப்தியும் ஒவ்வொன்று போய் அடறாள் ஜராசந்தன் கிட்ட. உடனே கண்ணனை ஒழிச்சேனா பாரு, ஏற்கனவே கோபம் இருக்கு அவனுக்கு. இப்போ தம் பெண்களை இப்படி ஆக்கிட்டான்னு உடனே என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு ஜராசந்தன் படையை யுத்தத்துக்கு வரான். திரும்பி திரும்பி வரானான், ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை 17 தடவை திரும்பி திரும்பி வர மதுரா நகரத்தில் நிம்மதி இல்லாத போயிருக்கு. அதனால் பகவான் என்ன பண்ணுறான், இவர்களெல்லாம் தனியாக சேஃபாக ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணுறான். மனசுனாலேயே விஸ்வகர்மாவை கூப்பிட்டு நகரத்தை நிர்மாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மதுரா நகரத்து ஜனங்களெல்லாம் இங்கிருந்து துவாரகைக்கு போகணும். கடலுக்கு நடுவில் இருக்குது, யாரும் வர முடியாது. அங்கே சைன்யத்தை திரட்டிட்டு கதலை தாண்டி வரதுக்கு என்ன ராமாவதாரம்லாம் எடுக்கணும், இவாளால் வர முடியாது. அதனால் யாரும் வர முடியாத இடத்துல கடலுக்கு நடுவில் துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணிட்டாங்க. இவன் மற்ற வேறே கூட்டுன்னு போனோமே அப்படின்னா எல்லாரும் ராத்திரி படுத்துட்டுருக்காள், காத்தால் எழுந்து பார்த்தா துவாரகையில் எழுந்திருக்கு. யோக மாயினால ராமாயணத்துல இப்படி பண்ணலாம், அப்பாவும் ஆத்மானம் மானுஷம் பண்ணியேன்னு சமுத்திரராஜன் கேட்டுருக்காரு. கிருஷ்ணாவதாரம் தானே, எல்லாம் துவாரகையில் கண்ணு முடிக்கிறார். துவாரகாதீசனாக அங்கே அவன் தான் ராஜா, கிருஷ்ணனே ராஜா வாய்க்கிறான். துவாரகாநாதன் துவாரகாதீசனாக அங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டுருக்கான். ஒரு சமயம் ஜராசந்தன் யுத்தம் பண்ண வரைச்ச கூட யவனன் ஒருத்தன், அவன் அந்த பக்கத்துலேருந்து வந்து அவன் யுத்தம் பண்ணவன் தான். இவன் இந்த பக்கம் யுத்தம் பண்ணனா அங்கே அவனை யாரும் அனுப்பிச்சுன்னு பார்த்தா நாரதர் தான் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் போ அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா இவனை இவன் கதையை ஒழிக்கிற மொழியோ. அதனால் யவனங்கிட்ட போய் ஜராசந்தன் இப்படி யுத்தம் முடிச்ச நீ அந்த பக்கம் போ அப்படின்னா, ஜராசந்தனை இந்த பக்கம் விரட்டுறதுக்கு சைன்யத்தை வச்சுட்டு அந்த யவனனை பார்த்து யவன் அடிக்கணும், யவனன் அப்படி கிருஷ்ணன் அடிக்கணும்னு வரானா ஓட ஆரம்பித்தான். அதிவேகமாக ஓட அந்த கால் பிடரியில் படும்படி கிருஷ்ணன் ஓடுறத பார்த்து எங்கே ஓடுற பயந்தாங்குழியே எங்கே ஓடுறன்னு துரத்தினான் யவன். யவனன் துரத்துறான், கிருஷ்ணன் அதிவேகமாக ஓடி காட்டில் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஓடி யவனும் துரத்தி துரத்தி ஓடி வர அங்கே ஒரு குகை ஒன்று இருந்தது. அந்த குகைக்குள்ளே கிருஷ்ணன் போயிட்டான், உள்ளுக்குள்ளே ஒரே கொஞ்சம் இருட்டார். பின்னாடி யவனை வந்து மூச்சு வாங்கி பார்த்தா வாசல் ஒருத்தர் படுத்துட்டு இருக்க, கிருஷ்ண மாதிரியே தான் இருக்க, அதே மாதிரி நல்ல ஆச்சரியமான மாலை, அதே மாதிரி பீதாம்பரம் எல்லாம் தரிசனம் படுத்துட்டு இருக்க. வடவா இங்கே வந்து படுத்துட்டா விட்டுரு வேணாம் அப்படின்னு எட்டி உதச்சான். உடனே அவன் கண் கண்ணு முழிச்சான், கண்ணை திறந்து எவனை பார்த்தானோ இல்லையோ எவனை பஸ்மாயிட்டான். அவர் இப்போ திரும்பி பார்க்குறார், என்ன ஆச்சு இங்கே அப்படின்னு பார்க்குற கிருஷ்ணன் வந்து நிற்கிறான். உச்சுகுந்தன் அப்படின்னு ராஜா மந்தாதாவனுடைய புத்திரன், இக்ஷ்வாகு வம்சத்தில் தேவலோகத்தில் தேவர்களுக்கு சகாயம் பண்ண அவள் ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னா நிம்மதியாக தூங்கணும்னா அவன் எல்லாரும் தூங்க விட்டா பண்ணிகிட்டு இருக்கா ராஜ்யத்தில், யுத்தத்துக்கு வந்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா உன்னை யார் தூக்கத்துலேருந்து எழுப்புறாளோ நீ யார் மூஞ்சியில் முழிக்கிறியோ அவள் பஸ்மாயிடுவாள் அப்படின்னு விட்டான். தேவர்கள் வரம் கொடுத்துட்டா, அன்னைக்கு படுத்தவன்னா இன்னும் எழுந்துக்கவே இல்லை, யார் எழுப்புவா, எழுப்பினா பஸ்மாயிடுவா அப்படின்னா யார் தான் எழுப்ப முடியும், அதனால் ஒரு பையனும் எழுப்பலை. அதுக்கப்புறம் ராமாவதாரமாயி கிருஷ்ணாவதாரமாயி அவனை அப்படியே படுத்துட்டே இருக்கான். இப்போ இவன் எழுப்புறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து பகவான்னா இந்த எவனம் பின்னாடி வரானேங்கிறதுக்காக தான் அதுக்கு தான் ஓடினதே, இது தெரியாமல் அது பாட்டு ஓடி வந்துட்டு இருக்கு பின்னாடியே. இப்படி நேரம் வந்து எவனனை கொண்டு அவனை எழுப்பு வச்சு அப்படின்னு கதம் முச்சு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுற விச்சரசி ஒரு கண்டகே. அப்பா இந்த காட்டில் உன்னுடைய மிருதுவான தாமரை பாதங்களை கொண்டு இப்படி காட்டில் கல்லுலையும் முள்ளிலையும் எனக்காக நடந்து வந்தேப்பா அப்படின்னு முச்சுகுந்தன் ஸ்தோத்திரம் பண்ணுற. அதுவும் வரச்சியே சுப்பிரபாதம் பாடிட்டு வரையே நீ யார் இந்த அனுகிரகம் பண்ணுவாள், இல்லாட்டா நான் பாட்டுக்கு படுத்துட்டே இருப்பேன் தூங்கிட்டு இருந்தேன், அதில் என்ன இருக்கு? இப்போ முயற்சின்றதுக்கு அடையாளமாக உன்னையே நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தில் இருக்கு. முச்சுகுந்தன் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணுறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் துவாரகா நகரத்தில் ஆசிரியமாக ராஜ்ய வரிபால் நடக்கிறது. உத்தவரை ஒரு நாள், உத்தவர் தான் மந்திரி கிருஷ்ணனுக்கு. சிஷ்யோ ப்ரஹஸ்பதே சாட்சாத் உத்தவோ புத்திசத்தமஹ விஷ்ணீநாம் பிரவரோ மந்திரி. விஷ்ணுவுடைய மந்திரி சிரேஷ்டமானவர். அவர் அவர்கிட்ட மந்திரின்னு அவர் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, சர்வஜனுக்கு போய் என்ன மந்திரி வேணும், இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்பார் உத்தவர்கிட்ட. சர்வஜனாக இருக்கிறவர் உத்தவர் என்ன சொல்லுவார், தேவர் எப்படி சங்கல்பிக்கிறதோ அப்படின்வார்.
அப்படியா அப்போ இப்படி பண்ணிடலாமா அப்படின்னா தேவர் திருவுள்ளம் அப்படின்வார். இதை சொல்றதுக்கு தான் அவர் பிரகஸ்பதி கிட்ட படிச்சுட்டு வந்திருக்கார் மொத்தத்தையும். இதுதான் புரிய மாட்டேங்கிறது நமக்கு, இது தெரிஞ்சுக்கணும். பகவதா சங்கல்பந்தா மொத்தம் அப்படிங்கிறது அதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரமே. அவன் திருவுள்ளம் எதுவோ அதுதான் நடக்கும், அவன் சங்கல்பம் எதுவோ அதை செய்யறது தான் நமக்கு தர்மம், வேற தர்மம் கிடையாது. விதயச்ச வைதிகாக பெரிய கம்பீர மனோ ஸ்ரீ பகவதாஜ்யா தான் மொத்தம். உன்னுடைய ஆஜ்யினாலே செய்கிறேன், பகவத் பிரீத்தியர்த்தம் செய்கிறேன், பகவத் ஆஜ்யினாலே செய்கிறேன் அப்படிங்கிறது தான், இதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரமே. இதே உத்தவர் அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்க இதுதான் ஒன்றுதான். உத்தவர் அனுபவிச்சு கோபிகா ஜனங்களுக்கெல்லாம் நீ போய் ஆறுதல் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புகிற உத்தவர் அங்கிருந்து போய் ஒரு மாத காலம் இருந்து அவர்களோடு பழகிட்டு திரும்பி வந்து ஊன்னு அழகா என்ன அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்ல போனால் கடைசியில் அவளை மாதிரி ஊரை அழுதுட்டு தான் வந்துடுங்க. அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்ல முடியாது, என் வேதாந்தங்கள்லாம் அவகிட்ட பழிக்காது. ஒவ்வொரு கிரகத்திலையும் கிருஷ்ணன் இருக்கா, யசோதா நந்தகோபன் மாத்திரம் இல்லை. அவ காத்தால தயிர் கடையும் போது உத்காயதி நாம் அரவிந்த லோச்சனம் விரஜாங்கதானாம் திவமஸ்பிருஷத்வனி இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லணும். உத்தவர் உத்தவ தௌத்தியங்கிறது பெரிய விஷயம். அவ சொல்ற கோபிகைகள் சொல்ற ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒன்னு ஒன்றுக்கும் மூணு அர்த்தம் நாலு அர்த்தம் இருக்கு. காலங்காத்தால் தயிர் கடையும் போது கிருஷ்ண கானத்தை சொல்லிட்டே தயிர் கடையிறாள். அவ அந்த கானத்தை கேட்கணுங்கிறதுக்காக தேவர்களும் நித்திய சூரியர்களும் ஆகாசத்தை வந்து நிற்கிறாள். நிரஸ்யதே ஏ நதிசாமமங்கலம், ஒரு ஒரு கிரகத்திலையும் நீ இருக்கப்பா. எல்லாரும் ஒன்றே தான், நந்தகோபனம் ஆகட்டும் யசோதையும் ஆகட்டும், யசோதையம்மா நந்தகோபன் சாப்பிடும்போது பக்கத்தில் உள்ள தட்டு போட்டு கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட்றான். ஆடிய முதிசை அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான், சாப்பிட மாட்டான் கிருஷ்ணன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். ஆனால் கிருஷ்ணனுக்கு தட்டு போடு, கிருஷ்ண பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிருந்தா தான் எனக்கு சாப்பிட போகுது அப்படிங்க. ஒரு ஒரு கோபிகா ஸ்திரியானவங்க அது உடஞ்ச பானையை வச்சுருக்கா, இதான் கண்ணன் வந்து உடச்சி போட்டுப்பானே அப்படிங்கிறார். இன்னொருத்தி கண்ணன் எங்காத்துக்கு வந்திருந்தானே இந்த ஊஞ்சல் தானே எப்படி தொங்கினான் அப்படிங்கிற. இன்னொருத்தி ஒரு மாலையை வச்சுட்டுருக்கா, கண்ணன் எனக்கு மாலையை போட்டான் எனக்கு என் கழுத்தில் இந்த மாலையை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வச்சுட்டுருக்கா. அது புஷ்பம் ஒன்றும் இல்லை, ஒரு நாறு தான் இருக்குது, அதே வச்சு நித்தியம் போட்டுருக்கு, இந்த மாலையை தான் போட்டான் அப்படின்னு உத்தவர் சொல்கிற. கிருஷ்ணா நீ இங்கே இருக்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அங்கே வாழ்க்கை ஆறுதல் சொல்ல போனேன், நீ இங்கே இல்லை, பிருந்தாவனத்தில் ஒரு ஒரு கிரகத்துலேயும் நீ இருக்க, இங்கே இருக்கிறதெல்லாம் போய் தான் அங்கே தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். கிருஷ்ணனும் அழுதா, அவர்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, அவருடைய பிரேமத்துக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனும் அழறான். துவாரகா லீலையில் பல லீலைகளுக்கு எத்தனையோ லீலைகளுக்கு முக்கியமானது விவாக லீலை அப்படிங்கிறபடினால இன்னைக்கு சாயங்காலம் 3:30 ஸ்ரீ ருக்மிணி பரிணயம் ஆகும். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீ மகீசாக கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண வனசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம்.